புரோகிராமுக்கு அனைவரும் சார்பாக நான் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பகவத் ஐயாவிற்கும் சரவணனுக்கும் ஜீவமணி சாருக்கும் மற்றும் என்னோட தாட் ப்ராசஸ மெருகேத்தின பாபுலால் சாருக்கும் இந்த செஷன்லயும் சரி எல்லாத்துலயும் எனக்கு ஒத்துழைப்பா இருக்கிறேன் என்னுடைய கணவருக்கும் நான் என்னுடைய நன்றிய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ இன்னைக்கு டாபிக் வந்து விடை கிடைத்தது. சோ என் பேர் சங்கரி, நான் பெங்களூர்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்றேன். சோ இன்னைக்கு வந்து விடை கிடைத்தது அப்படிங்கிற ஒரு டாபிக்க பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸ் உங்க கூட நான் போய் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட கருத்துக்களை நீங்க என்கிட்ட சொல்லலாம். நீங்க இன்னசென்ஸ்னா என்ன நினைக்கிறீங்க? அதாவது கள்ளம் கபடம் ஏற்ற மனம் அது என்னது? அறிவு அதாவது இன்டெலிஜென்ஸ்னா உங்களோட ஃபீலிங் என்ன? அதை பத்தியான ஒரு சில கருத்துக்களை நீங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்டா இந்த செஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்கிறத எனக்கு நீங்க சொன்னா நல்லா இருக்கும். அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, ஏதோ ஷேர் பண்ணுங்க. அதுல ஒன்னும் இதுல ரைட்டும் கிடையாது தப்புன்னு கிடையாது. அவங்ககிட்ட மிக்ஸ் பண்ணிட்டு பேசும்போது அது ப்ரோக்ராம் முன்னாடி போகும்போது நல்லா இருக்கும். சோ இன்னசென்ஸ்னா என்ன? கம்பராஜன் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். ஓகே, அன்மியூட். கம்பராஜன் நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கணும். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. நாம் அறிவு இல்லாம குழந்தைத்தனம், அதாவது கள்ளம் கவடம் அற்ற நிலையதான் இன்னசென்ஸ் நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நம்ம அறிவை எடுத்து பயன்படுத்துறது இல்லை. அறிவை வந்து படித்த அறிவை வந்து நல்ல முறையில சிந்தித்தல், சிந்தித்து பயன்படுத்துற முறை அந்த இன்டெலிஜென்ஸ்ங்கிறத கெட்டிக்காரத்தனம்னு வச்சுக்கலாம். சரிங்க சார். சோ இப்ப நம்ம அடுத்த என்னோட கேள்வி என்னன்னா, இன்னசென்ஸ் ரொம்ப இருக்கணுமா இன்டெலிஜென்ஸ் ரொம்ப இருக்கணுமா? ஐயாவுடைய கான்செப்ட் படி இன்னசென்ஸ் இருந்தா நல்லா வாழலாம், இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சுனாக்க வெளியே தான் அதை பயன்படுத்தணும், வெளியே மகத்துல பயன்படுத்தணும்னா அது நம்மளே முரண்படுற மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க எந்தவாவது இடத்துல அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஐயோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்திருக்கோம் அப்படிங்கறத நீங்க எந்தாவது ஒரு தருணத்துல ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஐயோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப இன்னசென்டா இருந்துட்டோம்ல, மக்கள் எல்லாரும் நம்மள யூஸ் பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா உங்களுக்கு எங்கேயாவது? நிறைய தவணை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்திருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷமா அது ரொம்ப குறைச்சிட்டேன் நான் அதை. அதாவது அந்த மாதிரியே நம்மளுடைய கெட்டிக்காரத்த வெளிப்படுத்தணுங்கிற ஒரு ஆர்வமே இல்லாம சொல்ற ஒரு கிரகிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எனக்கு தெரிஞ்ச சொல்றப்ப அங்க வந்து ஒரு மரியாதை ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த சர்கம்ஸ்டான்சஸ் மாறிடுது. மீட்டிங் போனா கூட நம்ம வந்து முதல்ல வந்து அப்சர்வேஷன்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் இப்ப ஒரு 2-3 வருஷமாவே. சோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் அந்த டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. ஆக்சுவலா ஐயாவுடைய புரிதல் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள தான் கிடைச்சிச்சு. ஆனா இந்த ஜூம் மீட்டிங் தான் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. இப்போ ஒரு 3 மாசம் ஓகே, அதுக்கப்புறம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15-20 புக்ஸ் வாங்கி படிச்சு முடிச்சாச்சு. இப்போ ஒரு 5 இன்னைக்கு கூட சும்மா எதுவும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப சரி 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 நல்லா கிளியரா தெரிய வருது. அது வந்து எப்படின்னா உங்கள்ட்ட கூட பேசல ஸ்கூல்ல வந்து அதனால ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட நீங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்க அப்படின்னு கூட கேட்டுருக்கேன்ல. நீங்க ஊருக்கு வந்து நான் நேட்டிவ் வந்திருக்கேன்.
அதனால இத இந்த புரிதல் வந்துட்டா மிகப்பெரிய கிஃப்ட் ஒவ்வொரு மக்களும், அதுல ஒண்ணு சந்தேகமே. ஆமா, அது வந்து நம்ம ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும்னு நம்ம சொல்லலாம். சரி, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, சோ தேங்க் யூ கம்பராஜன் அவர்களே, நான் உங்களை மீட் பண்றேன். கேலக்சி A5 அப்படின்னு மீட் பண்ணிருக்காங்க, அவங்க பேரை சொல்லிடுங்க நீங்க. ஓகே, நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க கேலக்சி. கேலக்சி A5 நீங்க பேச விரும்புறீங்க இல்லையா? கேலக்சி உங்க பேர், உங்க பேர், உங்க பேர் என்னங்க? அன்மியூட் பண்ணிக்கங்க. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. ஜார்ஜ். ஜார்ஜ் சார் வணக்கம். ஜார்ஜ் சார் வணக்கம் மேடம். இன்னசென்ஸ்னா என்ன ஃபீல் பண்றீங்க? இன்டெலிஜென்ஸ்னா என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது நான் இன்னசென்ஸ்னா your mind that doesn't record either praise, flattery or hurt. ஓகே, இது ரெண்டு ரெக்கார்ட் பண்ணாத ஒரு மனம். ஒரு குழந்தை மனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ரெண்டுத்தையுமே ரெக்கார்ட் பண்ணாது. இந்த சமயத்துல சண்டை போடும், அடுத்த சமயத்துல மறந்துடும். அது மாதிரி இந்த ரெண்டுத்தையும் ரெக்கார்ட் பண்ணாத ஒரு மைண்ட் தான் இன்னசென்ட் மைண்ட்னு நினைக்கிறேன். சரிங்க சார். ஸோ இப்போ எந்த ஒரு தருணத்திலையாவது நம்ம ரொம்ப இன்னசென்ட்டா இருந்ததுனால லைஃப்ல வெளி புறத்துல வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஐயோ இந்த இடத்துல ரொம்ப இன்னசென்ட்டா இருந்திருக்கும், எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிருக்காங்க, நான் ஏன் இப்படி இருந்தேன் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா ஏதாவது ஒரு தருணத்துல? இல்ல, அந்த ஃபீலிங்க நம்ம இன்னசென்ட்னு சொல்ல முடியாது, அது இக்னரன்ஸ்னு தான் சொல்லணும். முட்டாள்தனமான காரியம் பண்ணிருப்போம், அதை வந்து நம்ம இன்னசென்ட்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறது தப்பான விஷயம். அது நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னசென்ட்டா பிஹேவ் பண்ணிட்டேன், நான் ஸ்டூபிடா பிஹேவ் பண்ணிட்டேன்னா சொல்லுமே தவிர நான் இன்னசென்ட்டா பிஹேவ் பண்ணு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னசென்ட்டா பிஹேவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. ஓகே, தட் கேன் நாட் பீ ரெக்கார்டட். எஸ், சரிங்க சார். ஸோ அந்த மாதிரி இப்போ இன்டெலிஜென்ஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்ப இன்டெலிஜென்ட்டா தான் ஃபுல்லா இருக்கணும், நம்ம லைஃப் இன்டெலிஜென்ட்டா தான் ஃபேஸ் பண்ணணும். தி knowledge, yeah, the intelligence எப்படினா, intelligence is the quality of the mind. Okay. That act holistically, that is அறிவு, உணர்வு, அன்பு, கருணியம், கருணை, இது எல்லாமே ஒரு சேர இணைந்து செயல்படுற குவாலிட்டிக்கு தான் இன்டெலிஜென்ட் சொல்லணும். சரிங்க சார். உணர்வையும் சேர்த்துதான் சொல்லணும். அறிவு, உணர்வு, அன்பு, கருணை, காருண்யம், இது எல்லாமே இணைந்து செயல்படுற ஒரு மனசுதான் இன்டெலிஜென்ட் மைண்ட் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த செஷன் நம்ம ஒவ்வொருத்தரையா நம்ம ஒவ்வொரு கருத்துக்களா கேட்கிறோம், ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஸோ இந்த செஷன் மூலமா ஐயாவோட புரிதல் மூலமா நான் உங்ககிட்ட சில அனுபவங்களை பகிர்றதுக்கு தான் அந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது. மிக்க நன்றி சார். ஓகே மேடம், தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே, யூ கேன் கோ அஹெட் நவ. வேற யாரும் இருக்காங்களா பவலால் சார்? யா, வேற யாரும் இல்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்ட்டிசிபேஷன் இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாருன்னா கொஞ்சம் ஹேண்ட் சைஸ் காமிச்சிருங்க, ஸோ எங்களுக்கு தெரிஞ்சிடும். பிரேம்குமார் ஒரு இஸ் PhD ஹோல்டர், அவர் டாக்டர், அவர்கிட்ட பேச விரும்புறீங்களா? நிச்சயமா. வளர்மதி இருக்காங்க. ஓகே, வளர்மதி. ஓகே, எஸ் பிரேம்குமார், நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்ல இல்ல சார், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன் கிளாஸ்க்கு அட்டெண்ட் பண்ண. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா இப்போ வந்திருக்கேன். நான் வந்து டீச்சர். சரி, ஓகே ஓகே ஓகே. சோ உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் வளர்மதி. வளர்மதி அவங்க ஏதாவது கேட்கலாம் நம்புறாங்களான்னு கேட்டு பாத்துருவோம். ஓகே, வளர்மதி நீங்க பேசலாம். ஹலோ, ஹலோ மேம். வளர்மதி? எஸ் மேம், நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். வாவ், எப்படி இருக்கீங்க வளர்மதி? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கிறேன். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னசென்ஸ்னா என்ன வளர்மதி? இன்னசென்ஸ் அப்படின்னா வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து எதுவுமே தெரியாது, அவளோட ரேஞ்சுக்கு பேசுறதுதான் நம்ம இன்னசென்ஸ் சொல்லுவோம். ஓகே சரி. அப்ப இன்டெலிஜென்ஸ்னா? இன்டெலிஜென்ஸ்னா வந்து சொல்லலாமே. இன்டெலிஜென்ஸ்னா வந்து நம்ம ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கே தெரியும். சோ நம்ம வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அப்ப நமக்கு தெரியும் நம்ம இப்படிதான் இருக்கணும், ஒரு இடத்துக்கு போனா இப்படி இருக்கணும் இருக்க கூடாதுன்னு. அது அது வந்து இன்டெலிஜென்ஸ். ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்கூல்ல நீங்க இப்ப படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பீங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனா வந்து சில பேர் வந்து மார்க்ஸ் அந்த ஒரு இதை வச்சுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து பழகுறாங்கன்னு தெரிஞ்சா உங்களோட இன்னசென்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அந்த டைம். ஆமா கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். சோ நீங்க அந்த டைம்ல எப்படி அதுல இருந்து எப்படி வெளியே வருவீங்க? லைக் இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம இன்னசென்டா தான் பழகணும், அவங்க ரொம்ப இன்டெலிஜென்டா தான் நம்மளை கணக்கு பண்றாங்க, நம்ம இந்த லைஃப் இந்த உலகத்துல வந்து இன்டெலிஜென்டா தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா இது வரைக்கும்? எனக்கு வந்து நான் வந்து எப்பயுமே வந்து எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பேன். நான் வந்து எதுவுமே வந்து நான் மைண்ட் பண்ணிக்க மாட்டேன், அவங்க என் கூட எப்படி பழகுறாங்கன்னு எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. இதுவே வந்து அவங்க வந்து என் கூட சண்டை போட்டு ஓகே இவ நல்லா படிக்கிறா இவ கூட நம்ம சண்டை போட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு இருந்தா எனக்கு அது பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எப்பவுமே என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன். அதே மாதிரி கண்டிப்பா அவ என்னோட ஃப்ரெண்டு தான், யாரா இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு தான். நான் அவங்களை கண்டிப்பா நான் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு என்னால முடிஞ்ச என்னோட ஃபுல் சப்போர்ட் நான் கொடுப்பேன். சோ உங்களோட அன்பு நீங்க கொடுக்கிறதுல எந்த ஒரு தடையும் இருக்காது. சோ அதுலயும் உங்க இன்னசென்ஸ வந்து நீங்க விடாம நீங்க இன்டெலிஜென்ட்டாவும் அந்த இதை ஹேண்டில் பண்றேன்னு சொல்றீங்க, கரெக்டா? தேங்க்ஸ் வளர்மதி, ரொம்ப நன்றி உங்க கருத்துக்களை பகிர்ந்தது. மேம் எனக்கு ஒரு டவுட். சொல்லு சொல்லுங்கப்பா. நீங்க மேக்ஸ் டீச்சர்னு சொன்னீங்க, எனக்கு மேக்ஸ் வந்து பிடிக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் டிப்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? நான் வந்து இப்ப 12th படிக்கிறேன். ஓகே. எனக்கு நீங்க எப்படி படிக்கணும்னு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க. இப்போ வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதாவது மத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே நம்மளால படிக்க முடியும், கரெக்டா? ஒரு ஹிஸ்டரியோ ஒரு ஜியோகிரபியோ எதை ரீட் பண்ணா கூட நமக்கு புரியும். இங்க மேக்ஸ்ங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு இதை நம்ம அப்ளை பண்றோம், அவ்வளவுதான். ஓகே. சோ அதுக்கு வந்து ஒரு தனி ஸ்கில் செட் வேணும் நீ நினைக்கிறத விட, அதை பிராக்டிக்கலா எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும் லைஃப்ல அப்படின்னு நீ தெரிஞ்சு படிச்சேனா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப உனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா என்ன? 5, 10, 15, 20, 25 அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதோட காமன் டிஃபரன்ஸ் வந்து 5-5 போகுது, கரெக்டா? சோ இது தியரி. இப்ப நான் இதை வந்து உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னா இது தியரியா நான் சொல்லி கொடுக்குறேன். இன்னும் எக்ஸாம்பிளா நான் உனக்கு வந்து அதை எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, ஆக்சுவலா ஒரு ஆட்டோல நம்ம ஏறுறோம், ஃபர்ஸ்ட் 2 கிலோமீட்டர் 5 ரூபாய், அப்புறம் எவ்ரி 5 கிலோமீட்டர்ஸ்க்கும் நமக்கு ரூபாய் 2 ரூபாய் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. சோ அதுதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சோ முதல்ல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். முதல்ல ஒரு 5 ரூபாயில ஏறுறோம், அப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 5 ரூபாய் ஏறிக்கிட்டே இருக்கு, அப்ப 10, 15, 20, 25. சோ இந்த மாதிரி பிராக்டிக்கலா அந்த இதை நீங்க அணுகி படிக்கும் போது மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்னு பிராக்டிக்கலா அதை கத்துக்கணும். மேக்ஸ் வேற, லைஃப் ஸ்டைல் வேலைன்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து குழந்தைங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த பிரெயின் பேட்டர்ன்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ வீட்டுல அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு, இப்ப லாக்டவுன் பீரியட் அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும், எல்லா இடத்துலயும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். சார் வேலை பாக்குறது வேற படிக்கிறது வேற இல்ல. நிறைய பேர் அந்த காலத்திலயும் சரி இப்பவும் சரி வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்க தான் நிறைய சக்சஸ் ஆயிருக்காங்க. சோ படிச்சா நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கறதும் வேண்டாம். அது செகண்ட் டிப். பிராக்டிக்கலா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பிரேக் த சொல்யூஷன்ஸ். அதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை பிரேக்கப் பண்ணி படிக்கிறதுக்கு நீங்க கத்துக்கிடுங்க. ரொம்ப வந்துட்டு ஒரு 100 சம் போடணும்னு தேவையில்லை. நீ ரொபாட்டிக் மேக்ஸா, அதாவது ஆப்ரேஷன்ஸா, இது பிளஸ் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இதை டிவைட் பண்ணணும் படிக்கணும், ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போதும். இப்ப சாதாரண வந்து வெஜிடபிள் வெண்டார் வந்து இத்தனை கிலோ வாங்கியிருக்கேன், 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், இது 1/2 கிலோ வாங்கியிருக்கேன்னு அவனால கரெக்டா சொல்ல முடியும் இவ்வளவு ரூபாய் தாங்கன்னு. அதே இது நம்மளை படிக்கிற பசங்களை, நான் பாக்குற பசங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு பேப்பர் பென்சில் இல்லாம அதை பேப்பர் பென் இல்லாம அதை வந்து பண்ண முடியல. சோ அந்த மாதிரி ரொபாட்டிக்கா படிக்காம நீங்க இயல்போட வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடத்துலயும் மேக்ஸ் அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை டு லவ் தி சப்ஜெக்ட், இன்ட்ரஸ்ட் வரட்டும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வரும். ஓகே மேம், தேங்க் யூ மேம். வி கேன் ப்ரோசீட் இல்லையா? ஓகே சார். வேற யாரும் பார்ட்டிசிபென்ட் இருக்காங்களா?
Harini irukanga. I think she's from Bangalore. Okay, we will end up with Harini, sir. Then we will move on to the session. Okay, okay, okay. Harini, yes, unmute paniyachi. Hello, ma'am. No, Harini, Bangalore, and the place. Hi, Harini. How are you? Fine, ma'am. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஹர்னி. சோ இந்த செஷனோட கேள்வி என்னன்னா இன்னசென்ஸ்னா என்ன, இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு கேட்டேன். ஆக்சுவலா நிறைய பெரியவங்க நிறைய பேர் சொன்னாங்க. சோ ஸ்டூடண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ என்ன நினைக்கிற, இந்த மாதிரி இன்னசென்ஸ்னா என்ன அப்படின்னு என்ன ஃபீல் பண்றதுன்னு உன்னோட கருத்துக்களை நீ சொல்லலாம். இன்னசென்ஸ்னா என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு மனசு தோணுது, அந்த நிமிஷம் நம்ம அந்த செகண்ட் நம்ம தோணுது உடனே நம்ம வெளிப்படுத்துறது தான் இன்னசென்ஸ். அப்புறம் இன்டெலிஜென்ட்ங்கிறது நம்ம ரொம்ப அத ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணும் போதுல யோசிச்சு அத பொறுமையா முடிவெடுத்து நம்ம பண்றதுதான் அது இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ், ஓகே. சோ உனக்கு வந்துட்டு இன்னசென்ஸ் இருக்க ரொம்ப பிடிக்குமா இல்ல இன்டெலிஜென்ஸா இருக்க ரொம்ப பிடிக்குமா? எனக்கு இன்னசென்ஸா தான் இருக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா ரெண்டுமே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே ஓகே, சரி. அப்போ வெளி உலகத்துக்கு நமக்கு இன்டெலிஜென்ஸும் தேவை, கரெக்ட் தானே? கண்டிப்பா நிச்சயமா வேணும். ஓகே, சூப்பர் ஹர்னி. வேற ஏதாவது உனக்கு क्वेश्चंस இருக்கா? வேற தூர் இப்போதைக்கு இல்ல, செஷன் போப்ப கேக். சரி, ஓகே, ஷர். செஷன்ல கண்டிப்பா நான் கேள்விகள் கேட்கலாம், क्वेश्चन டைம் இருக்கு, அப்ப நீ கேட்கலாம். ஓகேயா? ஓகே, ஷர். ஷர், थैंक यू. யா, யூ கேன் ப்ரோசீட் நவ. ஓகே, சோ எல்லாருக்கும் இந்த ஒரு இப்ப விடை தெரிந்தது அப்படிங்கறதே நம்மளோட டாபிக். சோ விடை தெரிந்தது அப்படின்னு நான் சொல்ல வந்தது வந்து என்னன்னா, எனக்கு சில விஷயங்கள் விடையா கிடைச்சது இருந்த கேள்விக்கு. அதை வந்து நான் இன்னசென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ்னு இந்த டாபிக்ல பேச போறேன். சோ இது வந்து நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலா பண்றதோட ஒரு ஸ்டோரி நான் நரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஹியர் ஐ எம் கோயிங் டு பி ஒரு ஸ்டோரி நரேட்டரா நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நான் கண்டென்ட் குள்ள போறேன். இன்பிட்வீன் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நாங்க வந்து இப்போ பிரேக் எடுத்து அதுல பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்து உங்க குவெஸ்டின்ஸ் கேட்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் கண்டென்ட் குள்ள போகலாம். ஊர்ல இருந்து, திருநெல்வேலியில இருந்து எங்க தாத்தாவும் ஆச்சியும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. சோ அவங்க நேத்துதான் வந்தாங்க. ஆனா தாத்தா ஆச்சியும் நான் ரிசீவ் பண்ணி அவங்கள நல்ல வீட்டுல எல்லாம் வச்சிருந்தேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு என்னமோ தெரியல, ஒரே பயம், குழப்பமா இருக்கு, ஏதோ ஒண்ணு தொலைச்ச மாதிரியே ஃபீலா இருக்கு. என்னத்த தொலைச்சோம், என்ன தொலைச்சோன்னு எனக்கே தெரியல. கோபம் வேற வருது, ஏன் வருதுன்னு ஒரு கில்டி ஃபீலிங் வேற வருது, என்னன்னே தெரியல. மனசு நேத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தாத்தாச்சி வராங்கன்னு, ஆனா அவங்க வந்து நிக்கும் போது எனக்கு ரொம்ப இப்போ கவலையா இருக்கு. ஏன் இந்த மனசு ஒவ்வொரு திருப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னே தெரியல. ஏன் கடவுளே இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வருது? நானும் எத்தனையோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்ஸ் எல்லாம் கேக்குறேன், படிக்கிறேன், புக்ஸ் படிச்சாச்சு, எத்தனையோ தியானங்கள் பண்ணியாச்சு, இருந்தாலும் இந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. இது வரக்கூடாதுன்னு நினைச்சா அதுதான் வருது, இது வரணும்னு நினைச்சா அது வரமாட்டேங்குது. இல்ல அதை தக்க வைக்கணும், இந்த இது நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே, தக்க வைக்கணும்னு நினைச்சாலும் முடியலையே கடவுளே அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்து எங்க ஆச்சி என்னை கூப்பிட்டு, தாத்தா கூட்டிட்டு கொஞ்சம் பார்க் வரைக்கும் போயிட்டு வா அப்படின்னாங்க. சரி போயிட்டு வருவோம். ஏன்னா தாத்தா ஆச்சிக்கு ஊர்ல வயல்ல எல்லாம் அப்படியே நடந்து அப்படியே பெரிய வீடு நல்ல சுத்தி வருவாங்க. இங்க கொஞ்சம் ஃபீலா இருக்கிறதுனால சரி கூட்டிப்போம், வாங்க தாத்தா நம்ம ரெண்டு பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பெங்களூர்னாலே பார்க்கு தான் இங்க அதிகம், சரி வாங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவும் நானும் பார்க் கிளம்பணும். அப்பவே ஆச்சி சொன்னாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னாங்க. சரி ஆச்சி நாங்க வந்துடுறோம் சொல்லிட்டு நானும் எங்க தாத்தாவும் போனோம். அப்படியே போயிட்டு இருந்தோம், பார்க்குள்ள என்ட்ரு ஆனோம். தாத்தா சொன்னாங்க நான் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. நான் இந்த மன குழப்பத்துல இருக்கேனா, எனக்கு வாக்கிங் எல்லாம் பண்ண முடியல, அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்ச்ல அப்படியே கவலையாவே உட்காந்துருந்தேன். அப்படியே உட்காந்துருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு காலை ஆட்டிட்டே இருக்கிறேன், திடீர்னு ஏதோ ஒண்ணு காலில் தட்டுப்பட்டுச்சு. சரி என்னது அப்படின்னு சொல்லி கீழே இருந்து எடுத்து பார்த்தா ஒரு கிளாக் மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. சரி நான் அதை பட்டன் அமைக்கனா ஒரு மானிட்டர் வந்துச்சு. அந்த மானிட்டர் பார்த்தேன்னா ஐ எம் ஏ டைம் மிஷின் அப்படின்னு சொல்லிச்சு. ஐயோ எனக்கு அப்படியே ஒரு குஷி ஆயிடுச்சு, நம்ம கையில டைம் மிஷினா, சூப்பர் அப்படின்னு நினைச்சேன். அப்ப வந்து என்ன சொன்னாங்க, அந்த டைம் மிஷின் வந்து சொல்லிச்சு, இப்ப நான் உங்களை பத்தி எல்லாமே சொல்லலாம் உங்ககிட்ட அப்படின்னு. ஓகே ஓகே, என்ன பத்தி சொல்லு அப்படின்னு, உங்க பேரு சங்கரி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிச்சு. ஓகே சூப்பர் அப்படின்னு. ஏன் மேம் ஒரு மாதிரி இருக்கீங்க, ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு டைம் மிஷின் என்கிட்ட கேட்டுச்சு. அப்ப நான் சொன்னேன், ஒண்ணு இல்ல, வேற யார்கிட்ட சொல்ல முடியும், உன்கிட்டயாவது சொல்றேன். அதாவது எனக்கு மனசுல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எண்ணங்கள்லாம் வருது, ஏன்னா இதையோ உன்னை தொலைச்ச மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. இதெல்லாம் இந்த தாட் எல்லாம் எப்படிடா நமக்குள்ள வருதுன்னே தெரியல, தாட்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, பிளஸ் எனக்கு ஏன் இந்த வருதுன்னு எனக்கு தெரியல, அதை தக்க வச்சுக்கவும் முடியல அப்படின்னு. உடனே டைம் மிஷின் கேட்டுச்சு, மேம் தொலைச்ச இடத்துல தானே தேடணும் அப்படின்னுச்சு.
கரெக்ட், நம்ம தொலைச்ச இடத்துல தேடணும், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு டைம் மிஷின் சொல்லிச்சு. ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. டைம் மிஷின் என்கிட்ட கேட்டோடனே நான் சொன்னேன், இனி ஒவ்வொரு பருவமா, அதாவது கல்லூரி பருவம் அப்படி என்னை ஒவ்வொரு பருவமா பின்னாடி என்னை கூட்டிட்டு போறியா அப்படின்னு, அங்க என்னோட மனநிலை எப்படி இருந்தது நீ சொல்றியா அப்படின்னு. உடனே டைம் மிஷின் சொல்லிச்சு, ஓகே நான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த டைம்ல உள்ள சீன்ஸும் போட்டு காட்டுறேன், பிளஸ் அதுல நீங்க என்ன மனநிலை தாட்ஸ் எப்படி இருந்தது எல்லாம் சொல்றேன் அப்படின்னு. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா அங்க ரவுண்ட் போயிட்டே தான் இருக்காங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைம் மிஷினை பாத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கல்லூரி பருவத்தை காட்டுச்சு. பாருங்க மேம் நீங்க எவ்வளவு சிரிக்கிறீங்க, கண்ணம்லாம் அப்படியே ரெட்டா ஆகிற அளவுக்கு சிரிக்கிறீங்க, ஒரு பஸ்ல போறீங்க அப்போ கூட பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சுட்டு கும்மால அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப நான் கேட்டேன், ஓஹோ அப்ப நான் டென்ஷனே ஆகலையா அப்படின்னு. ஐயோ டென்ஷனா இருங்க மேம், செமஸ்டரு ப்ராக்டிக்கல் அது இதுன்னு டென்ஷனா இருங்க அப்படின்னு. ஓஹோ அப்போ கல்லூரி பருவத்துல நான் வந்து சந்தோஷமா இருந்திருக்கேன், டென்ஷன் ஆயிருக்கேன், ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பள்ளி பருவத்தை காட்டு அப்படின்னு. என்னை பள்ளி பருவத்தை காட்டுச்சு. அங்கேயும் ரொம்ப அழகா வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், பெரியப்பா சித்தப்பான்னு குடும்பத்தோட ரொம்ப நிறைய நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அங்கேயும் நான் டென்ஷன் ஆகலையா? அங்கேயும் ஆயிருங்க, நீங்க பயம் இருக்கு, கோபம் இருக்கு, டென்ஷன் இருக்கு, அம்மா கிட்ட சண்டை, தம்பி கிட்ட சண்டை, எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறீங்க. ஐயோ சரி 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 ஓகே அப்படின்னு. அடுத்தது நீ என்னை வந்து குழந்தை பருவத்தை காட்டுங்க. அதுக்கு முன்னாடி டைம் மிஷின் சொல்லிச்சு, மேம் 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 அதுல ஒரே ஒரு விஷயம் பார்த்தேன் எனக்கு புரியல, உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு. சரி சரி கேளு என்ன அப்படின்னு. இல்ல நீங்க போய் உங்க அப்பா கிட்ட சொல்றீங்க, நாளைக்கு எங்க மிஸ் உங்களை கூப்பிட்டுருக்காங்க பிடிஎம்க்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. உங்க அப்பா என்னன்னா உடனே கேக்குறாரு, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னு. அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிதானே கேட்பாங்க. இல்ல 2020ல எல்லாம் நாங்க வந்து பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து என்ன உங்க மேம் என்ன பண்ணாங்க, என்னைய கூப்பிடுறாங்க, என்ன பேசணுமா அப்படின்னு கேட்பாங்களே, அதனால கேட்டேன் அப்படின்னு. ஐயோ டைம் மிஷின், நான் 90s கிட்ஸ், நாங்களாம் அப்படி கிடையாது, நாங்களாம் இப்படி வளர்ந்தவங்க தான் அப்படி சொன்னேன். உங்ககிட்ட இப்படியே பேசியிருந்த டைம் ஆயிடும், நீ குழந்தை பருவத்துக்கு போன. ஓகேன்னு சொல்லிட்டு எங்க குழந்தை பருவத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க பாத்தீங்கன்னா அழகா நான் வந்து சொப்பு சாமானம் வச்சு இல்லாத சமையல அழகா பண்ணி நானும் சாப்பிட்டு மத்தவங்களுக்கும் கொடுத்து ரொம்ப அழகா அந்த மனநிலை வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், பாத்தியா அந்த குழந்தை பருவத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், அப்போ பாத்தியா அப்போ நான் வந்து ரொம்ப இயல்பாவே இருந்திருக்கேன்ல அப்படின்னு கேட்டேன். உடனே டைம் மிஷின் சொல்லிச்சு, ஆமா நீங்க ரொம்ப சந்தோஷமா இதுல இருக்கீங்க, ஆனா அப்பமும் உங்களுக்கு பயம் இருக்கு, கோபம் இருக்கு, அழுக இருக்கு, எல்லாமே இருக்கு மேம் அப்படின்னு. ஆமா இல்ல அதுவும் இருந்திருக்கு. அப்ப என்ன நடந்தது, அப்ப ஒருவேளை எனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். குழந்தை பருவத்துல எனக்கு அறிவு இல்லாம இருந்ததோ அதனாலதான் நான் அப்படி இருந்தனோ அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி நினைக்காதீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சீன் போட்டு காட்டுச்சு. யாரோ வீட்டுக்கு வராங்க, நான் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன், அவங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறேன். ஓஹோ இதெல்லாம் அறிவு இருந்தா தானே செய்ய முடியும். ஆமா கரெக்ட் இல்ல, அப்ப அறிவும் இருந்திருக்கு, இன்னசென்ட்டாவும் நான் இருந்திருக்கேன்ல அப்படின்னு. கரெக்ட், நீங்க தொலைச்ச விஷயம் வந்து அந்த இன்னசென்ஸ் தான் அப்படின்னு. ஓஹோ அப்ப நான் அந்த இன்னசென்ட்டா தான் தொலைச்சிட்டேனா அப்படின்னு. தொலைச்சிட்டீங்களான்னு எனக்கு தெரியல மேம், வேணா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நான் சொன்னேன், கொஞ்சம் கூகுள்ல போய் யாராவது இந்த இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு யாராவது பேசியிருந்தா எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்ல அப்படின்னு. உடனே டைம் மிஷின் சொல்லிச்சு, சரி ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டைம் மிஷின் என்கிட்ட வந்து சொல்லிச்சு. அதாவது சார் ஸ்லைட் ஒன், அதாவது இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கறத நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த பகவத் ஐயான்னு ஒருத்தங்க வந்து இத பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுச்சு. ஓகே அவங்க யாரு அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க திருச்செந்தூர்ல பிறந்திருக்காங்க, அவங்க 40 வருஷமா தன்னோட வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஞான புரிதலை பத்தி தான் அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து ஞானம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஹாஃப் ஒரு க்ஷணத்துல கிடைக்கிற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து எல்லாரும் அன்பாலையும் மரியாதையாலையும் ஐயான்னு கூப்பிடுறாங்க. ஸோ இவங்களோட இவர் வந்து நிறைய வந்து இந்த இன்னோவேஷன் இந்த இன்னசென்ஸை பத்தி நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னாங்க. ஓ அப்படியா, சரி. இவங்க வந்து சேலத்துல வந்து பகவத் மிஷன் ஒரு முகாம் நடத்துறாங்க, அங்க வந்து கேள்வி பதிலாகவும் சொற்பொழிவு மூலமும் மக்களுக்கு இந்த புரிதலை ஞான புரிதலை நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. மன சம்மந்தப்பட்ட மன பயம் மனசால நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தீக்கிற விஷயமா இருக்கு. நிறைய பேர் டாக்டர்ஸ்ட்டு போய் சைக்காட்ரிஸ்ட்டை மாத்திரைகள் சாப்பிட்டவங்க கூட இவங்க முகாமுக்கு போய் நிறைய பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு எனக்கு டைம் மிஷன் சொல்லிச்சு. ஓ சூப்பர்ப்பா, நீ இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஐயா என்ன சொல்லிருக்காங்க இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட பத்தி அப்படின்னு நான் கேட்டேன்.
உடனே டைம் மிஷின் சொல்லிச்சு, ஐயா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொன்ன அதே விஷயம்தான், நீங்க தொலைச்சிட்டேன்னு அந்த இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட தான் சொல்றாங்க. ஸோ அந்த இன்னசென்ட் ஆஃப் மைண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து இன்னசென்ஸோட தான் எல்லாரும் பிறக்குறோம். குழந்தையா இருக்கும் போது நம்ம எல்லாருமே இன்னசென்டா தான் இருக்கிறோம், எல்லாம் இருக்குது. அப்போ அந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அகத்துல வந்து அந்த அறிவை வந்து யூஸ் பண்ணிடுறோம். புறத்துல யூஸ் பண்றதுக்கு பதிலாக அகத்துல யூஸ் பண்றோம். என்னப்பா நீ அகம் புறம்னு பேசுறேன், எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது, அகம்னா என்ன புறம்னா என்ன அப்படின்னு டைம் மிஷின் சொல்லிச்சு. ஓகே நீங்க டீச்சர்ல அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும். ஓகே நான் கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிச்சு. அதாவது இப்போ மேக்ஸ் டீச்சர் நீங்க, ஸோ வெளியில ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றீங்க உங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண உங்க மேக்ஸ்க்கு, அப்புறம் உங்க படிப்புக்கு, அப்புறம் வந்துட்டு வர்ற ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுல வர பிரச்சனை, இதுல வர பிரச்சனை எல்லாத்துக்குமே உங்களோட அறிவை யூஸ் பண்ணி நீங்க செயல்படுறீங்க. இது புறம், கரெக்ட். அதே இது நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, அப்படியே உள்ள திருப்பி இந்த எண்ணம் தான் வேணும், அந்த எண்ணம் தான் வேணும், இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, இது எனக்கு ஏன் வருது அப்படின்னு அங்க போய் நீங்க அங்கேயும் உங்களை வந்து டிசிப்ளின் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு உங்களே நீங்களே வந்து முரண்பட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுச்சு. ஐயோ இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்ல, எனக்கு இன்னுமே கொஞ்சம் புரியலையே அப்படின்னு, ஐயோ இந்த மேம் ரொம்ப படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, சரி நீங்க பென்சில் பாத்துறீங்க, புது பென்சில் வாங்குறீங்க, அது என்னன்னு, ஆமா புது பென்சில் பாத்திருக்கேன் இருக்கு அப்படின்னு. சரி புது பென்சில் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஓகே அத ஷார்ப்னர் வச்சு நம்ம இது பண்றோம், அப்ப என்ன வரும், ஒரு லெட் வரும், ஒரு அச்சுன்னு சொல்லலாம் அதை, கரெக்ட். அதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ். ஓகே சோ இது வந்து பென்சில், இப்ப நம்ம ஷார்ப் பண்ணிட்டோம், இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த ஆக்டிவேட் பண்ணிட்டோம், ரைட். இப்ப இதை வச்சு என்ன பண்ணுவீங்க, வெளியில எழுதலாம், வரையலாம், எல்லாமே நான் பண்ணுவேன். சோ இது வந்து நீங்க புறத்துல யூஸ் பண்றீங்க, கரெக்டா. இந்த அச்சை என்ன பண்றீங்க, இந்த இன்னசென்ஸ்ங்கிற விஷயத்த மறந்து இந்த இன்டெலிஜென்ஸ்லதான் எல்லாம் இருக்குன்னு நினைச்சு, இந்த இன்டெலிஜென்ஸ் போய் உங்களுக்கு இன்னசென்ஸ்ல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சு, அறிவு பகுதி போய் இன்னசென்ட் பகுதியில எதுக்கு இந்த இந்த தாட் எனக்கே வந்தது அப்படின்னு வேலை பண்ணும்போதுதான் நம்ம முரண்பட்டு நமக்குள்ளே ஒரு போராட்டம் வருது, எதையோ தொலைச்சிட்டோமோ, ஏதோ ஒரு கில்டி ஃபீலிங் நமக்கு கிடைக்குது அப்படின்னு எனக்கு தெளிவா சொல்லிச்சு டைம் மிஷின். ஓ ஓகே, அப்போ நான் தான் வந்து அறிவு பகுதியை கொண்டு அங்க கொண்டு வேலை செஞ்சு இன்னசென்ஸ்ல வேலை செய்யும் போது இதா இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு. உடனே நான் சொன்னேன், சரி தொலைச்சிட்டேன்னு சொன்னல, அப்ப நான் அதை எப்படி நான் அந்த இன்னசென்ஸ மறுபடியும் கொண்டு வர, இப்ப என்ன பண்ண, எனக்கு நிறைய பதிவுகள் உள்ள இருக்கு, நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன், நிறைய பதிவுகள்லாம் இருக்கு, இப்ப நான் என்ன பண்ண அப்படின்னு நான் கேட்டேன். உடனே டைம் மிஷின் சொல்லிச்சு, இல்ல மேடம் மறுபடியும் மறுபடியும் அறிவு சார்ந்தே நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து அந்த இன்னசென்ஸ்ங்கிறது எப்போதுமே இருக்கும். எப்படி நீங்க லாஸ்ட் செஷன் நீ உங்களை யூடியூப்ல பார்க்கும் போது நீங்களும் ஒரு செஷன்ல வந்தீங்க, போனதுல அதுல கான்சென்ட்ரேஷன்ங்கிறது எப்போதுமே இருக்குன்னு பேசிருக்கீங்களா, அதே மாதிரி ஓகே ஓகே புரியுது 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 இப்ப சொல்லு, அந்த இன்னசென்ஸ்ங்கிறது எப்போதுமே இருக்கும். குழந்தையில இருந்தே ஜெனட்டிக்காவே நம்ம இன்னசென்ஸோட தான் பிறக்குறோம், இன்னசென்ஸ்ங்கிறதா இருக்கும். உங்களுக்கு தாட்டே வந்து இன்னசென்ஸா வந்து இன்னசென்ஸா மறைஞ்சு போயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளோட அறிவு பகுதியை வச்சு இது ஏன் வந்தது, இது ஏன் வரக்கூடாது, இது வந்தது தப்பு அப்படின்னு அதை சீரமைக்கும் போதுதான் இவ்வளவு பிரச்சனை வருது. சோ அப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம், அங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத நீங்க ஏத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு. ஏத்துக்கிட்டா போதும்னா என்ன பண்ணணும், அந்த குழந்தை மனசை வந்து நீங்க அங்கீகரிச்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு. ஓ அப்போ நான் வந்து அதுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளவுதானே. ஆமா இப்ப நீங்க தொலைச்சேன்னு சொல்றீங்களா, அது நீங்க தொலைக்கல, உங்களோட கில்ட்டி ஃபீலிங் தான் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கியது. சோ இன்னசென்ஸ், அப்ப நான் கேட்டேன், அப்ப இன்டெலிஜென்ஸ் தேவையே இல்லையா, அப்ப நான் இன்னசென்டாவே இருந்துடலாமா அப்படின்னு. மேம் டீச்சரா இருந்துட்டு இந்த வார்த்தையை கேக்குறீங்களே, நீங்க அறிவு மட்டும் இல்லைன்னா நீங்க டீச்சர் ஆக முடியுமான்னு கேட்டுச்சு. சாரிப்பா தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்னு. இல்ல கல்வி அறிவும் அனுபவ அறிவும் உங்களுக்கு கண்டிப்பா தேவை, அது வந்து உலகியல், அதாவது வெளி வாழ்க்கையில நம்ம வாழும்போது இன்டெலிஜென்ஸ் வந்து நிச்சயமா தேவை அப்படின்னு எனக்கு சிறப்பான ஒரு ஆன்சரை பகவத் ஐயா மூலமா எனக்கு வந்து இந்த டைம் மிஷின் கொடுத்துச்சு. சரி எனக்கு வந்து இப்போ நல்ல தெளிவா புரிஞ்சுட்டு, அதாவது நம்ம குழந்தை பருவத்துல ரொம்ப அழகான ஒரு இன்னசென்ட் ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கோம், அதுக்கப்புறம் அறிவு பகுதி வளர வளர வெளியில யூஸ் பண்ண அறிவை அப்படியே உள்ள திருப்பிட்டோம், உள்ள திருப்பி எனக்கே இது வந்தது இது வரக்கூடாது அப்படிங்கிறத பாத்துட்டோம் அப்படின்னு. அப்ப எனக்கு உடனே நான் டைம் மிஷின்ட கேட்டேன், அப்போ இந்த ஆங்ஸைட்டி அப்புறம் இந்த மாதிரி மன சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இதுதான் காரணமா அப்படின்னு. நிச்சயமா இதுதான் காரணம்,
உங்களோட அறிவு பகுதியை வந்து நீங்க அதை செலுத்தும் போது உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னாங்க. சரி, இதுல வந்து லிபரேஷன் ஐயா பேசியிருக்காங்களே அதை பத்தி என்னன்னு கேட்டேன். ஐயா வந்து இந்த இன்னசென்ட் ஸ்டேட்டை தான் வந்து பெரிய நிலையா சொல்றாங்க. குழந்தையிலிருந்து இருக்கிற இந்த இன்னசென்ட் ஸ்டேட்டை நம்ம அடையிறதுக்கு தான் நிறைய இந்த முக்திங்கிற விஷயத்த நம்ம இது பண்றோம் அப்படிங்கிறாங்க. சோ இது எல்லாருக்குள்ளயுமே இருக்கு, சோ இதை தேடி அலையாதீங்க, இது உள்ளேதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஐயாவோட புரிதல்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்ப எனக்கு விடை தெரிந்தது. எனக்கு என்ன விடை தெரிஞ்சதுன்னா உள்ள நமக்கு வேலை இல்லை அப்படிங்கறத எனக்கு நல்லா புரிஞ்சுது. சரி ஓகே சொல்லிட்டு போகலாமா, இப்ப ஒரு ரெண்டு ரவுண்டு போகலாமா அப்படி நினைக்கும் போது என்ன ஆயிடுச்சு, என்கிட்ட டைம் மிஷின் ஒரு க்வெஸ்சன் கேட்டுச்சு. சரி, இன்னசென்ஸை பத்தி தேடி கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா சில நேரங்கள்ல புறத்திலயே நம்ம இன்னசென்ஸ் இல்லாம இருக்கோமே, சில பேர் அதை தொலைச்சுக்கிட்டு இருக்காங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு பாருங்க. ஆமால, அப்ப நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். சோ இப்போ ஒரு சின்ன க்வெஸ்சன் டைம் வச்சுட்டு நம்ம மறுபடியும் கதைக்குள்ள போகலாம். நீங்க வந்து டீச்சருக்கு கேள்வி கேட்கலாம், அவரை கொஞ்சம் முழிக்க வைக்கலாம். நிறைய கத்துக்குறோம் சார் நாங்க. வாங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. டாக்டர் பிரேம் வராரு, அன்மியூட் பண்றான். ஓகே சார். ஹாய், குட் ஈவினிங் மேம், கேக்குதுங்களா? குட் ஈவினிங். ஆ, குட் ஈவினிங் சொல்லுங்க. சரியான மேம், நம்ம உள்ளார வந்து அந்த இன்னசென்ட் ஸ்டேட்ஸ்லயே தான் இருக்கிறோம். ஆமா, இந்த புறத்துல வந்து சூழ்நிலைனால அந்த இன்னசென்ட் ஸ்டேட் வந்து பாதிக்கப்படுது. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி இருப்போம்னா, நம்மளுக்கு புறத்துல எப்படி இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. இப்ப நம்ம அறிவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. நம்ம சின்ன வயசுலன்னா பிரச்சனை இல்லை, ஒரு அறிவு வந்து அந்த அளவுக்கு இருக்காது, நம்ம இன்னசென்ட் ஸ்டேட்டோட இருந்துருவோம். ஆனா இப்போ நம்மளுக்கு வந்து அறிவும் இருக்கு, இன்னசென்ட் ஸ்டேட்டும் இருக்கு. நினைக்க வருது சில நேரம் நம்ம இன்டெலிஜென்ஸ யூஸ் பண்ணி இருந்துட்டாலும் தப்பு கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு எப்போ அந்த புரியுதோ, ஓகே நான் இப்ப வந்து இன்டெலிஜென்டா தான் இங்க உள்ள வந்து வேலை பாக்குது அப்படின்னு புரிஞ்ச உடனே நீங்க அந்த அதை விட்டு இறங்கிக்கலாம். சோ அதுக்கு வந்து எப்போதுமே நம்ம கான்சியஸா வந்து எப்போதுமே இன்டெலிஜென்டாவே இருக்கணும், இல்ல இன்னசென்ட்டாவே உள்ள வச்சிருக்கணும். திடீர்னு அறிவு போய் வேலை செய்யறதா, ஏன்னா நமக்கு நிறைய பதிவுகள் இருக்குல்ல. சோ கண்டிப்பா அந்த வேலை நடக்கதான் செய்யும். நடந்து எப்ப உங்களுக்கு தெரியுதோ, ஓகே நம்ம தேவையில்லாம இது ஏங்கிறத விஷயத்த நம்ம திங்க் பண்றோம், இதோ ஏதோ ஒண்ணு நம்ம புடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு தாட்டை தான் நம்ம புடிச்சிட்டு இருக்கோம் அப்படி தெரிஞ்ச உடனே நீங்க அதுல இருந்து இறங்கிடலாம். இது வந்து கான்சியஸா இன்னசென்ஸா இன்டெலிஜென்ஸா அப்படின்னு நீங்க பிரிச்சு பாக்கணும் தேவையில்லை, தெரிஞ்ச உடனே இறங்கிடலாம், அவ்வளவுதான். இப்போ நம்ம புறத்துக்காக அகத்துக்கு வந்து ஐயாவோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப புறத்துக்குன்னு பாத்துட்டோம்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க், அதுக்கு வந்து எப்படின்னா நான் என்ன வந்து இப்போதைக்கு ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அமெரிக்கன் புக்ஸை தான் ப்ரிஃபர் பண்றேன், அமெரிக்கன் ஆத்தர்ஸோட புக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு புக் வந்து பிரெயின் ட்ராசின்ட்டு, அதாவது புறத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கு, நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம்ல, அது புறத்தை ஹேண்டில் பண்றது. சரி, அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். புறத்துல வந்து நீங்க இன்டெலிஜென்டா நிறைய வேலைகள் பார்க்கலாம். இப்போ நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ண, இப்போ வந்து நம்ம இதுவரைக்கும் ஐயாவோட புரிதல்ல இன்னசென்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம், கரெக்டா? இனிம செஷன்ல அந்த இன்னசென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ்ல புறத்துல எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதா நம்ம செஷன் பார்க்க போறோம். இப்ப வந்து இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். நீங்க எவ்வளவுதான் புக்ஸ் படிச்சாலும், என்னோட இது கருத்து, எவ்வளவுதான் புக்ஸ் படிச்சாலும் அந்த பாயிண்ட்ல அந்த சிச்சுவேஷன்ல உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் வேலை செய்யும். சோ அந்த இடத்துல அந்த புக்கு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. ஏன்னா நானும் புக்ஸ் நிறைய படிச்சா கூட, இப்போ வேற ஒண்ணு வேண்டாம், மொதல் செஷன் எடுக்கும் போது என்ன கேள்வி பதில் வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது.
என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த டைம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல என்ன தோணுச்சோ அதை தான் ஆன்சர் பண்ணேன். கரெக்டா? சோ நீங்க வந்து புத்தகத்துக்கு ஏதாவது சொல்ற ஐடியாஸ் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப நானுமே இது சில விஷயங்கள் சொல்ல போறேன், நீங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் அதே மாதிரி தான் நடப்போமாங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஓகே, சோ இப்ப புறத்துல இருக்கிறத நம்ம பாக்கலாம். ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே, சோ ரகுநாத் ஐ திங்க் இஸ் ஃப்ரம் கட்டார் நினைக்கிறேன். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அட்மிட் பண்ற ரகுநாத், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ரகுநாத் அட்மிட் பண்ணிக்கங்க. எஸ், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், ரகுநாத் ஃப்ரம் கத்தார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். ஓகே மேடம், வெரி ரொம்ப ரொம்ப அருமையா கொண்டு போறீங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ இன்னோசன்ஸ் ஸ்டேட் ஹாப்பினஸ் இட் இஸ் ட்ரூ. ஆக்சுவலி நம்ம யங்ஸ்டர்ஸ்லயோ அப்போ இருந்த இது வந்து இப்போ இப்போ அதை ஆராய்ச்சி பண்றப்போ அது டிஸ்டர்ப் ஆகுதுன்றது ஒருத்தர். பட் அட் த சேம் டைம் இன்னோசன்ஸ் ஆக்சன்ஸ் வந்து இப்போ அறிவுக்கு புரிய இன்னோசன்ஸ் ஆக்சன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து அது வந்து இப்போ புறத்துல இப்போ வந்து தவறுன்னு தெரிஞ்சப்ப வந்து இட் வாட் இஸ் இஸ் எஃபெக்ட் அதை நீங்க வந்து மறுபடியும் சோ இப்ப வந்து நான் வந்து அந்த வாக்கிங் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப உள்ள வந்து நமக்கு வேலை இல்லை அப்படிங்கறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்கும் போது சரி கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹாய் மேம் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா என்னோட ஸ்டூடெண்ட் ஸ்ரேயா வந்திருக்காங்க. என்ன ஸ்ரேயா இந்த பக்கம் அப்படின்னு, இல்ல மேம் அம்மா ஒரே திட்டிகிட்டே இருந்தாங்க, ரெண்டு ரவுண்டாவது போயிட்டு வான்னு சொன்னாங்க, அதனால வந்தேன் அப்படின்னா. ஓ சூப்பர், உட்காருமா அப்படின்னு உட்காந்தா. ஆனா டைம் மிஷின் வந்து அவ கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா என் கண்ணுக்கு மட்டும் தான் அது தெரியும், அப்படி ஒரு டைம் மிஷின். சோ வந்து உட்காந்துட்டு மேம் எனக்கு வந்துட்டு ஒரு இது ஒரு மன குழப்பமா இருக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டேன். ஆப்போசிட்டா வந்து குழந்தைகள் வந்து சாண்ட் பிட்ல ஒர்க் விளையாடிட்டு இருந்தாங்க. சோ சாண்ட் பிட்ல விளையாடிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஹலோ ஹலோ ஹலோ, நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சா? யூ ஆர் ஆல்ரைட் நவ? யா சார். ஓகே பேசுங்க, நீங்க பேசுங்க. ஓகே 1 மினிட், இங்க ஏதோ ப்ராப்ளமா இருக்கு எனக்கு. கேக்குதா? கேக்குதா சார்? ஆ ஓகே, கேக்குது பாக்குது. ஓகே சார், சாண்ட்பிட்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரேயா கேட்டா, மேம் பாருங்க குழந்தைங்க எல்லாம் இவ்வளவு இன்னசென்ட்டா விளையாடிட்டு இருக்காங்க, நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா. சோ சார் ஸ்லைட் 2. ஓகே, ஐ கம் 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 கம். சோ நான் எதற்காக கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சனை என்கிட்ட ஸ்ரேயா கேட்டா. உடனே நான் சொன்னேன், ஓகே இப்ப வந்து இன்னசென்ட்டாவே இருந்திருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு அந்த குழந்தை என்கிட்ட க்வெஸ்சன் கேட்கும் போது எனக்கு வந்து அப்பதான் தோணுச்சு, இப்பதானே நம்ம அகத்துல பத்தி பாத்துட்டு வந்தோம், இப்ப புறத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டால ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு அந்த டைம்ல எனக்கு ஒரு நான் வந்து ஸ்ரேயாக்கு ஒரு கதை சொன்னேன். அதாவது ஸ்ரேயா, நான் வந்து உனக்கு ஒரு கதை சொல்றேன், அந்த கதை உனக்கு வந்து ஏன் நீ வந்து கல்வி கற்கணுங்கிற ஐடியாவை உனக்கு கொடுக்கும் அப்படின்னு. உடனே சரி மேம் சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஒரு ராஜா வந்து தன்னோட காட்டுல போய் வேட்டையாட போனாரு அப்படின்னா. மேம் எப்ப பார்த்தாலும் ராஜா வேட்டையாடதான் போவாரா அப்படின்னா? அப்பெல்லாம் வாட்ஸ்அப்பு ட்யூட்டரு இன்டர்நெட் எல்லாம் கிடையாதுமா, சோ அவங்களுக்கு வந்து அதான் அவுட்டிங்க அப்படின்னு. உடனே சரி மேம் சொல்லுங்க மேம் அப்படின்னு. சோ ராஜா வந்து அப்படியே வேட்டையாடி போகும்போது தன்னோட பாதையை மறந்துட்டாரு. சோ அவரோட படை தளபதிகள் எல்லாருமே வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. சோ இப்ப வந்து இருட்டுற நேரம் வேற ஆயிடுச்சு. சோ அதனால அவர் அப்படியே நடந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. வந்தபோது பார்த்தா தூரத்துல ஒரு வீட்டுல மட்டும் ஒரு விளக்கு எரியறது தெரிஞ்சது. சரி நம்ம இவரை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்க போனாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு விறகு வெட்டி வீடு போல. இவரோட காஸ்டியூம் எல்லாம் பார்த்துட்டு சரி இது அரசுதான், அரசர் தான் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, வாங்க ராஜா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பாதம் மாறிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே தனக்கு இருக்கிற சாப்பாடையே பகிர்ந்து கொடுத்து அது கஞ்சியோ ஏதோ ஒண்ணு கொடுத்து அவருக்கு அங்க நைட்டு படுக்க வச்சு மறுநாள் காலையில அவருக்கு பழங்கள் எல்லாம் கொடுத்து அப்புறம் அந்த வழியில இந்த வழியா போனா நீங்க போயிடலாம் சொல்லிட்டு அந்த வழியை காட்டுறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்தாங்க.
நடந்து வரும்போது சொன்னாரு அந்த அரசர் வந்து, சரி நமக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த பாருங்க இந்த மரங்கள் சந்தன மரங்கள் இது எல்லாமே என்னோட சாம்ராஜ்யத்துக்கு உள்பட்டதுதான், நீ இதை வந்து 50 மரம் இருக்கு இதை நீ வெட்டி நீ வந்து எதுவா அத அது வச்சு நீ காசு பண்ணி நீ நல்லா வாழ்ந்துக்கோ அப்படின்னாராம். உடனே சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் சரி ராஜா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஒரு 3 மாசம் கழிச்சது அதே இடத்துக்கு மறுபடியும் ராஜா வந்து வந்திருக்காரு. அப்ப 50 மரத்துல 49 மரம் கட் ஆயிருக்கு, வெட்டி இருக்காங்க. சோ வெட்டி இருக்கிறத பார்த்தா ராஜாக்கு சந்தோஷம், ஓகே நம்ம சொன்ன அந்த விறகு வெட்டி இப்ப ரொம்ப செல்வந்தரா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே போய் பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா அதே குடிசை வெளியில அந்த விறகு வெட்டி வெட்டிட்டு இருக்காரு. உடனே ராஜாக்கு டவுட் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணா இவ்வளவு மரத்தை வெட்டியிருக்கான் சந்தன மரத்தை அப்புறம் இப்படியா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு போயிட்டு, என்ன ஐயாச்சியா நான் உன்னை வந்து இப்படி பண்ண சொன்னனே என்ன ஆச்சுன்னு நான் கேக்குற. கேட்கும்போது ராஜா சொன்ன அந்த விறகு வெட்டி சொன்னாரு, இல்ல என்னதான் நான் வந்து சந்தன மரத்தை வெட்டி அதை கறியாக்கி கொடுத்தாலும் அது நிறைய ரேட்டுக்கே போக மாட்டுக்குன்னாராம். அப்படியே அரசர் கையில அப்படியே தலைய வந்து அப்படியே ஒரு மாதிரி சுத்திடுச்சு, ஷாக் ஆயிட்டார். என்னடா இது, நம்ம சந்தன மரத்தை வெட்ட சொன்னா இவன் சந்தன மரத்தை கறியாக்கி கொடுக்கற வேலையை பார்த்திருக்கா, அப்ப சந்தன மரம்னா உனக்கு என்னன்னு தெரியாதா அப்படின்னு, சந்தன மரம்னா எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்க. சோ ராஜா கடைசியில் சொன்னாராம், இந்த ஒரு மரமாவது இருக்கு இதை வெட்டியாவது நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னாராம். சோ இதுல வந்து என்னன்னா அந்த விறகு வெட்டிக்கு சந்தன மரம்ங்கிற இது தெரியல. அப்போ அது என்னன்னா அறியாமை, அங்கே அது இன்னசென்ஸ் கிடையாது, அது வந்து அறியாமை, அது தெரியல அப்படிங்கிறது வந்து ஒரு அறியாமை. சோ இன்னசென்டாவே இருந்தாலும் நம்மளோட அறியாமையை போக்குறதுக்கு தான் நம்ம கல்வியே கற்கிறோம். இப்ப நீங்க இன்டெலிஜென்ட்டா வளர்க்கணும்னு நினைக்கிறத விட, இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறத விட, அறியாமையை போக்கிட்டாலும் அங்க இன்டெலிஜென்ட் தானா வந்துடும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா, இப்ப நீங்க ஜன்னலை திறந்தா காத்து வரப்போகுது, ஜன்னலை திறந்தா போதும் காத்து வந்துடும். அப்போ நம்ம வந்து அதே மாதிரிதான், நீங்க அறியாமையை போக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அறிவுங்கிற பகுதி வந்து நமக்கு வேலை இதாயிடும். சோ இன்னசென்ட்டாவே நான் இருப்பேன் அப்படிங்கும் போது நீங்க இக்னோரன்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம பிடிபற்றுவோங்கிறத நான் வந்து அந்த குழந்தைக்கு சொன்னேன். ஓ அப்ப அதனாலதான் நம்ம கத்துக்கிறோமா? ஆமா, இன்ஃபர்மேஷனா கத்துக்கோ. இப்ப எது எடுத்தாலும் அது இன்ஃபர்மேஷனா கத்துக்கும் போது உனக்கு வந்து அது ஒரு புரிதல் வந்து நல்லா இருக்கும், லைஃப் லாங் அந்த நாலேஜா அது மாறும். அதை வந்து ஒன்லி மார்க் இதுன்னு கத்துக்கிறத விட இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு. உடனே ஸ்ரேயாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ஓகே மேம் இப்ப புரிஞ்சுது, அப்ப இக்னோரன்ஸ் அறியாமையை போக்குறதுக்காக நான் கத்துக்கிறேன் அப்படின்னா. கரெக்ட், நீ அறியாமையை போக்குறதுக்காக கத்துக்கிற அப்படின்னு. சரி மேம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், அதாவது இன்னசென்ஸ்க்கும் இக்னோரன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், நேத்து கூட ஒரு ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தேன், அவங்க வந்து ஒருத்த அவங்க வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க. சோ அவங்க சொன்னாங்க, ஹிந்தி இஸ் எ நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னாங்க ஆஃப் இந்தியா அப்படின்னாங்க. இல்ல மேடம், நேஷனல் லாங்குவேஜ் இல்ல, இட்ஸ் அன் அபிஷியல் லாங்குவேஜ், 22 languages அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் பேசினேன். அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல ஹிந்தி இஸ் அ நேஷனல் லாங்குவேஜ் என்கிட்ட பண்ணாங்க. சரி நான் அப்ப வந்து கூகுள்ல இருந்து இந்த விக்கிபீடியாவை எடுத்து காட்டணும்னு சொல்லிட்டு ஓபன் பண்றேன், அப்ப எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே, அது நான் படிக்கும் போதுல அந்த விக்கிபீடியாவே கிடையாது, அதனால ஹிந்தி தான் வந்துட்டு நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. சோ இதுவும் ஒரு வகையான என்ன சொல்லனா இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்னா அறியாமை, நமக்கு தெரிஞ்சு சொல்ல வந்தத பகிர்ந்து பார்த்து அதை வந்து பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. அதை எது எது இது கரெக்டு தானா, இவங்க சொல்றத கரெக்டு தானா, அந்த புரிதல் ஏற்படுறதுக்குத்தான் நம்ம வந்து இந்த கல்வி முறையை வந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓ சூப்பர் மேம், எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சுது, நான் ஏன் படிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டாலே எனக்கு வந்து படிக்க தோணும். சோ எனக்கு இக்னோரன்ஸ் காண்டிதான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க. கிளம்புற மேம் நேத்து தான் பயங்கரமா அம்மா திட்டினாங்க, ஒரு வார்த்தை கூட சொன்னாங்க, ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சீக்கிரமான்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், ஏ நில்லுஸ்ரேயா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு கிடையாது, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. அதாவது மாட்டு சந்தையில மாடை வாங்கும் போது அதோட கால் சுவட பார்ப்பாங்க, அது எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மாடுக்கு வந்து வலிமை இருக்குன்னு அர்த்தம். அததான் வந்துட்டு நம்ம தப்பான பழமொழிகளை சொல்றோம், இதுவும் கூட ஒரு வகையான அறியாமை தான் அப்படின்னு சொன்னேன். ஓ மேம் சூப்பர், நான் இதுன்னு எனக்கு புரிஞ்சுட்டு இப்ப போய் நான் எங்க அம்மாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி ஸ்ரேயா வந்து அப்படியே கிளம்பி போயிட்டான். சோ இந்த இதுல வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இன்னசென்டாவே குழந்தைங்க இதை பார்ப்பாங்க, பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, ஓ நம்ம குழந்தையாவே இன்னசென்டாவே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் வரும். சோ நீங்க இன்னசென்டா இருந்தீங்கன்னா அந்த வெளி உலகத்துல வந்து உங்களோட வாழ்க்கை வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது. சோ இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வேணும், ஆனா அதே நேரம் வந்து இக்னோரன்ஸை வந்து நீங்க வந்து தவிர்க்கணும். இக்னோரன்ஸை வந்துட்டு யாரு எப்பொருள் யார் வாராய் கேட்கணும் சொல்லியிருக்காரு, அதை வந்து நீங்க தெளிவடைஞ்சு பிரிச்சு பார்க்க தெரியணும். சோ அறியாமைய வந்து நீங்க போக்குனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு விஷயம்
விஷயம் வந்து புறத்துல வந்து அழகா கிடைச்சிடும். இது எதுவுமே வந்து அகத்துல அப்ளை ஆகாது அப்படிங்கறத நான் சொல்ல விரும்பிக்கிறேன். சோ இப்போ வந்துட்டு சார் இதுல ஏதாவது பார்ட்டிசிபேஷன்ஸ்ல யாராவது வராங்களா கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? கரெக்ட். சர்வைவல் பர்பஸ் பிளஸ் அதாவது நீங்க சொன்னதான், நீங்க சர்வைவல் சொல்றீங்க, நான் உலகியல் சொல்றேன், அவ்வளவுதான். ரெண்டுமே ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த உலகத்தோட ஒட்டி வாழணும்னா நமக்கு இன்டெலிஜென்ஸ் தேவைதான் நான் சொன்னேன். ஆனா வந்து இன்டெலிஜென்ஸ் மட்டுமே வேணும்னு நான் சொல்லல. இம்மா அடுத்த இதுல நம்ம என்னென்னு பாக்கலாம். ஓகே மேம். இன்னொரு க்வெஸ்சன் யோசிச்சு வச்சிருந்தேன், அது எனக்கு டக்குன்னு போக மறந்துருச்சு, நான் லைன்ல வரேன். மறக்கிறது நல்லதுதான் சார், அடுத்த இதுல கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. Thank you. Mute பண்ணிறேன். Okay sir. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? Okay. Okay then we'll proceed. Okay sir. சாரி, இப்போ வந்து என்னோட ஸ்டூடெண்ட் பேசிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ டைம் மிஷின் மறுபடியும் வந்துச்சு. ஓஹோ, இப்போ புறத்துல பத்தி இன்னசென்டா மட்டுமே இருந்தா இவ்வளவு விதி இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஆமாப்பா திடீர்னு தோணுச்சு, அந்த கதையும் ஞாபகம் வந்துச்சு சொன்னேன் அப்படின்னு. ஓ சூப்பர், சரி சொல்லிட்டு அப்படியே எந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அடுத்தது என்னோட ஸ்டூடெண்டோட அப்பா வந்தாரு, மிஸ்டர் பிரபாகர். ஸோ அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ அவர் கீழே ஒரு 200-300 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ எங்க தாத்தாவும் கரெக்டா அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தாரு, இவரும் வந்தாரு. ஸோ ஹாய் மேம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். சூப்பரா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா அவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ எங்க தாத்தா கேட்டாங்க, என்ன எப்படி நீங்க என்ன பண்றீங்க எல்லாம் கேட்டாங்க. சார் இந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. என்னமோ தெரியல சார், எவ்வளவோ நான் வந்து வழி வாழ்க்கையில வந்து நிறைய சாதிச்சிட்டேன், நல்ல பங்களா, நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குழந்தைங்க இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, எதுவுமே எனக்கு கவலை இல்லை, எல்லாமே போகுது. ஆனா வந்து மன நிம்மதியே இல்லை சார், என்னன்னே தெரியல, மன நிம்மதி இல்லை. அது என்ன, எதுனால இல்லைன்னு எனக்கு தெரியல. நினைச்ச பொருளை நான் இப்ப வாங்கலாம், நினைச்சதை சாப்பிடலாம், நினைச்சதை உடுத்தலாம், கடவுள் என்னை அந்த அளவுக்கு பிளஸ் பண்ணியிருக்காரு, ஆனா மன நிம்மதியே இல்லை சார் அது அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்க தாத்தா கேட்டாங்க, சார் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எப்படி சார் உங்களுக்கு அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா அது வந்து அப்படின்னு இழுத்தாரு. என்ன இருக்கு ஆனா இல்ல அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அப்படின்னாங்க எங்க தாத்தா. இல்ல அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காலேஜ் அந்த மாதிரி இருந்தாங்க, ஆனா நான் இப்போ அவங்க அந்த நெட்ஒர்க் இப்போ அபிஷியலா தான் எல்லாருக்கிட்டையும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுவேன் அப்படின்னாரு. சோ அந்த நேரத்துல எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு அங்க நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. உடனே நான் கேட்டேன், பிரபா சார் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க புற வாழ்க்கையில நிறைய அதாவது நிறைய விஷயங்கள் வெளியில நிறைய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருந்திருக்கீங்க, சக்சஸ்ஃபுல் ஃபாதர், சக்சஸ்ஃபுல் ஹஸ்பண்ட் எல்லாமே நீங்க இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னைக்காவது இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நமக்கு வருதே அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் திங்க் பண்ணிருக்கேன் மேம், ஆனா வெளியில பிஸியா இருக்கிறதுனால நான் உள்ள ரொம்ப போகிறது இல்லை அப்படின்னு. சரி ஓகே, அப்பா அவர் வந்து உள்ள வந்து தன்னோட அறிவை செலுத்தினாரதுக்கு அவருக்கு டைம் இல்லை, அவ்வளவுதான். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு. அது ஏன் பண்ண மாட்டோம், எங்க ஐடி இதுலலாம் வந்து நாங்க வந்து ஸ்டாண்டப் காமெடியனை கூப்பிடுவோம், வந்து அவங்க வந்து பேசும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மேடம் அப்படின்னு. ஓ இந்த ஸ்டாண்டப் காமெடியன் சொல்லிட்டு வந்துட்டு ஐ ஆம் கோயிங் டு டெல் யூ ஜோக் அப்படின்னு நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லுவாங்களே, ஜோக் சொல்லுவாங்களே, அதுக்கு விழுந்து விழுந்து நம்ம எல்லாம் சிரிப்போமே, அதா சார் அப்படின்னு கைண்ட் ஆஃப் அப்படின்னாரு. உடனே சரிங்க சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. சார் மேம் To be frank, எனக்கு என்ன கிடைக்கும் இப்ப நான் அவங்க கிட்ட போன் பண்ணி பேசுறதுனால என்ன கிடைக்கும் அப்படிங்கறதான் நான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னாரு. சோ அப்ப வந்து நீங்க கால்குலேட்டிவ் தான் பண்ணுவீங்க, கால்குலேஷன் பண்ணுவீங்க கரெக்டா அப்படின்னு. ஆமா எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணி தான் இவ்வளவு தீனு நான் சாதிச்சிருக்கேன், இவ்வளவு சாதிச்ச உங்களால ஏன் சார் உங்களுக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். அதுதான் எனக்கும் புரியல மேடம் அப்படின்னாரு.
நான் சொன்னேன், நீங்க எதையோ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. தொலைச்சிட்டேன்னு சொல்ல முடியல, ஆனா என்னமோ ஒண்ணு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், சார் நீங்க தொலைச்சது உங்க இன்னசென்ஸ வெளியில புறத்துல நீங்க வந்து கொஞ்சம் தொலைச்சிட்டீங்க அப்படின்னு. என்ன மேடம் சொல்றீங்க, எல்லாத்துலயும் சக்சஸா இருக்கிற படிப்பு எல்லா வேலை எல்லாத்தையும் சக்சஸ் ஆக என்ன தொலைச்சிட்டேன். ஆமா, உங்களோட இன்னசென்ஸ வந்து நீங்க வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து வெளிப்படுத்தல, அதாவது மனதால வாழல அப்படின்ன. உடனே எனக்கு புரியலையே அப்படின்னாரு. சார் என் லைஃப்ல ரியலா நடந்ததை நான் சொல்றேன் அப்படின்னு. ஆக்சுவலா நானும் என் ஹஸ்பண்டும் ஒருத்தங்க ஒரு கோயில் சொல்லியிருந்தாங்க. அது வந்து வயலூருங்கிற ஒரு ஊர் பக்கத்துல, நான் வயலுக்கு நடுவுல வந்து ஒரு முருகன் கோயில். அந்த கோயில் பாத்தீங்கன்னா சிட்டி வில்லேஜுக்குள் வில்லேஜ்ல இருந்தே ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ள போய் தான் அங்க போக முடியும். சோ நாங்களும் கார்ல எப்படி எப்படியோ போய் அந்த அந்த ஊருக்கு போயிட்டோம். நடுவுல முருகன் கோயில், சுத்தி வயலு. சோ எந்த ஒரு இல்ல வயலு, அதை சார்ந்த மலைகள் இருக்கு, ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி நாங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எங்களை மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வயல்ல வேலை பாக்குறவங்கிட்ட கேட்டோம், பூசாரி எப்ப வருவாரு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அவர் எப்ப வருவாருன்னே தெரியாது, அவருக்கு போன் நம்பரும் கிடையாது, வந்தா ஆனா 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு. சரி நம்மளும் இவ்வளவு தூரத்துல இருந்து போயிருக்கோமே, நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க 8:30 போனோம். 11:30 ஆச்சு, 12:30 ஆச்சு, 1:30 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சு. கார்ல இருந்த தண்ணியை எடுத்து குடிச்சு குடிச்சு பார்த்தோம், பசி அடங்கல. சரி என்ன பண்ண அப்படின்னு நாங்க எல்லாரும் உட்காந்துருந்தோம். வந்தவங்க ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்தது, அவர் ஒரு பொலிட்டீஷியன் நினைக்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அடுத்தது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இப்படி கப்புள்ஸாவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி பார்த்துட்டு எனக்கு சரி ஓகே, நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம். சோ அவங்க வந்து நீங்க யாரு, நான் டீச்சரா இருக்கிறேன், நீங்க யாரு அப்படிலாம் பேச சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த டைம் பாத்தீங்கன்னா 1:30 கரெக்டா அந்த பெட்டியில வந்து ஒரு ஐஸ் வச்சு, இந்த குச்சி ஐஸ் சொல்லுவாங்களே அந்த ஐஸ் எல்லாம் வச்சு, மேங்கோ ஐஸ், குச்சி ஐஸ், பாம்பாம்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா வந்து அந்த வயலுக்குள்ள அப்படியே வந்தார். வந்த உடனே எனக்கு பார்த்தோன்னே சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு சந்தோஷம் வந்தது, ஆனா என் அறிவு போய் சொல்லுது டீச்சர்னு சொல்லியிருக்க, போய் குச்சி ஐஸ் சாப்பிட போறியா அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு. ஐயோ அது வேற எனக்கு கஷ்டமான வயிறு பசிக்குது, என்ன பண்ண அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ரெண்டு, எனக்கு தாங்க முடியல, பசி சாப்பிட்டே ஆகணும் போல இருக்கு. அன்னே வந்தாரு. வந்த உடனே அவர் கேட்டோம் என்னென்ன ஃபிளேவர் இருக்குன்னு. மேங்கோ ஃபிளேவர் இருக்கு, சேமியா ஃபிளேவர் இருக்கு, சேமியா ஐஸ்ன்னு சொன்னாங்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஃபிளேவர் வாங்கி நானும் எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டோம். நாங்க சாப்பிடறத பார்த்தவங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு எண்ணமும் போச்சு உள்ள. இருந்தாலும் அந்த டைம்ல நான் மனசால வாழ போறேன் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திட்டேன். நானும் படிக்கிட்டேன், என் ஹஸ்பண்டும் பண்ணிட்டேன், ரெண்டு பேருமே நாங்க சாப்பிட வந்தோம். நாங்க ஒரு ஃபிளேவர் முடிச்சு அடுத்த ஃபிளேவர் சாப்பிடுறதுக்குள்ள அடுத்தவங்களுக்கும் எங்களை பார்த்து ஒரு பசி வந்து. இதுல நிறைய பேர் ஒரு 2-3 கப்புள்ஸ் வந்து வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. இதுல சில பேர் கேள்வி கேட்டாங்க, என்ன தண்ணியில பண்ணிருக்கோம் இந்த ஐஸ் அப்படின்னாங்க. என்ன தண்ணியில பண்ணாலும் இப்ப பசிக்கு இதுதான் அப்படின்னு. அப்புறம் மனசால குச்சி ஐஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி நம்ம சாப்பிடலாம் அப்படி சாப்பிடறோன்னே. இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டீஷியன் என்ன பண்ணாரு, டாடா சுமோல உள்ள போய் ஏறிட்டு எல்லா கண்ணாடியும் ஏத்திட்டு அங்க இருக்கிற டிரைவர்கிட்ட சொல்லி வாங்க வச்சு அதை உள்ள வச்சு சாப்பிட்டாரு. அப்பந்தான் எனக்கு தோணுச்சு, அந்த இன்னசென்ஸ வெளியே காட்டது கூட, அந்த பிஹேவியர் வெளியே காட்டினா யாரு என்ன நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்து நம்மள எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இதே இது ஒரு குழந்தை இருந்தா என்னன்னு பண்ணும், உடனே அப்பா எனக்கு இப்ப வேணே வேணும், அடுத்தவங்களை பத்திலாம் அது கவலையே படாது. இந்த நேரத்துல நான் யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அந்த இடத்துல அது வாங்கும். சோ அந்த நேரத்துல நான் இதை வந்து அவர்கிட்ட சொன்னேன். சோ இந்த குச்சி ஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அப்போ வந்து என்னோட எனக்கு வந்து முதல்ல ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, ஆனா வந்து மனசால வாழ்ந்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த தருணத்தை பாருங்க, நான் மறக்காம உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு. ஓ எனக்கு இப்ப புரியுது அப்படின்னாரு. அதுல வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கூடவே வந்துட்டு அவரோட சின்ன பொண்ணும் வந்திருந்தா. அவ நாங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டே அப்பா அப்பான்னு ஒரு இடத்துலயே கைய காட்டினா, என்னன்னு சொன்னு கேட்டோம். உடனே அவங்க அவ சொன்னா, அங்க நிக்கிறது என் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னா. கிட்டத்தட்ட ஒரு 10-15 குழந்தைங்க நிக்கிறாங்க. அந்த 15 குழந்தைங்கள என் ஃப்ரெண்டு நிக்கிறா பாருங்க, என் ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டு யாருமா எனக்கு தெரியும் அப்படின்னு பிரபாகர் சொன்னார். இல்லப்பா பாருங்கப்பா அப்படின்னு உடனே அவ சொன்னா, அவர் சொன்னாரு, அந்த ஹைட்டா இருக்கல அந்த பொண்ணா, இல்ல கலரா இருக்காரு அந்த பொண்ணா, இல்ல சுருட்ட முடி வச்சிருக்காள் அவளா, இல்ல அந்த கொஞ்சம் டார்க்கா இருக்கல அவளா, இல்ல பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காள் அவளான்னு இப்படி ஒவ்வொன்னா கேட்டார். உடனே இந்த பொண்ணு இப்படி தலையில அடிச்சுட்டு, அப்பா அந்த கூட்டத்திலே நல்லா சிரிக்குது பாருங்கப்பா, அதான்ப்பா என் ஃப்ரெண்டு. இது போச்சு. அப்ப நான் சொன்னேன், சார் நீங்க வேற எங்க இருந்து கூட நீங்க இன்னசென்ஸ கத்துக்க வேண்டாம், பாருங்க உங்க குழந்தை வந்து இன்னசென்டா இருக்க போய் தான் அவளுக்கு வந்து நிறம் வேதம் எதுவுமே பார்க்க தெரியல. அந்த குழந்தைக்கு சிரிப்பு மட்டும் தான் தெரியுது.
கூட்டத்திலே சிரிச்சுட்டு இருக்கிறதாப்பா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற அளவுக்கு அதுக்கு ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. இதுதான் சார் இன்னசென்ஸ். நீங்க நிறைய விஷயத்துல மேடம் நான் இப்ப ஏஜ் எனக்கு 50 ஆயிடுச்சு, இனிமே போய் நான் குழந்தை மாதிரி இருக்க முடியுமா? குழந்தை மாதிரி உங்களை இருக்க சொல்லல, அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், உங்களுக்கு எதெல்லாம் ஹாப்பி கொடுக்குமோ அதை ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. அது சின்ன சின்ன ஆசையா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கூட பாட்டு ஓடும் போது அதோட சேர்ந்து பாடுற பழக்கம் இருக்கு. ஆனா கார்ல போகும்போது பாத்தீங்கன்னா நான் பாடுனா என் ஹஸ்பண்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். சோ என்ன பண்ணுவேன், அவர் எப்பெல்லாம் இறங்க கண்ணாடி ஃபுல்லா ஏத்திட்டு நல்ல சவுண்டா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காத வரைக்கும் நான் அதோட சேர்ந்து பாடுறதுல 5 நிமிஷம் பண்ணா கூட அது மனசளவுக்கு ஒரு பூஸ்டிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஓகே, நான் போய் பண்றேன். அப்ப நான் கேட்ட வாக்கிங் பண்றது, இப்ப நீங்க வாக்கிங் வந்திருக்கீங்க, இதுவும் பிடிச்சு பண்றீங்களா? இல்ல மேடம், பிடிச்சலாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு வந்துட்டு போலாமேன்னு வந்தேன். எதையுமே பிடிச்சு பண்ணுங்க சார், மனதால வாழுங்க. இன்டெலிஜென்ட்டாவே எல்லாத்தையும் நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு மன நிம்மதி வராது அப்படின்னு நான் சொன்னேன். சோ இப்ப நான் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனால எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டேன். சார் ஸ்லைட் நம்பர் 4. ஸ்லைட் நம்பர் 4. ஓகே டன். வெளிப்புறத்துல வந்து உங்களை இன்டெலிஜென்ஸ காட்டி நீங்க பண்ணும்போது அதிகமா வர்றது ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் வந்து ஓவர் அனலைஸ் பண்ணிடுவீங்க. எதையுமே அனலைஸ் பண்றது தப்பு இல்லை, ஆனா ஓவர் அனலைசிங் வந்துடும். எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து செல்ஃப் கிரிட்டிக்கல். இந்த செல்ஃப் கிரிட்டிக்கல் வந்து என்ன ஆயிடுனா, நான் கரெக்டா தான் நான் இருக்கனா அப்படிங்கிற இது பண்ணி கில்ட்டி ஃபீலிங் கூட வந்துடும். ஓவர்லி ஆம்பிஷியஸ் ஆயிடுவீங்க, கன்னிங்னஸ்ஸா ஆயிடுவீங்க. சோ இந்த இடத்துல நான் கன்னிங்னஸ் சொல்றது வந்து என்னன்னா, தந்திரம் தான் தவிர அதுல வந்து வேற எதுவும் வார்த்தைகள் இல்லை. சோ தந்திரமா இதை எப்படி கையாளலாம், ஆனா சில விஷயங்களை தந்திரமா கையாளணும். பட் இப்படி அதாவது இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமா அதையே குடிச்சிட்டு, அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த பென்சில்ல வந்து அந்த லெட்டை குடிச்சு நம்ம எழுத முடியாது. எப்படினாலும் அந்த பென்சிலை குடிச்சுதான் எழுதணும். நீங்க இந்த லெட்டை குடிச்சு எழுதுற மாதிரி இப்ப இந்த இன்டெலிஜென்ஸை குடிச்சிட்டு நம்ம புறத்துல இருந்தோம்னா நம்மளோட மன நிம்மதி வந்து இல்லாம போயிடும். சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை நீங்க வந்து அந்த விஷயத்த செய்யுங்க. அது ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு டான்ஸ் பண்ணணுமா, கதவை பூட்டிட்டு நல்லா டான்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட பாடுங்க. என்னென்ன உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகளை ஹாப்பினஸ்க்கு டூ டூ லிஸ்ட்ல போட்டு வச்சு நீங்க பண்ணுங்க. இது யாருக்கு சொல்லிட்டு தான் பண்ணணும்னு தேவையில்ல. ப்ரொவைடட் அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் இது நல்லது அப்படின்னு. சோ மன நிம்மதிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் அதிகமாகி இன்டெலிஜென்டாவே வாழ்ந்தாலும் இது ஒரு ஒரு விஷயம், ஒரு விதமான ஒரு போதையை கொடுத்துருங்கிறதுக்கு நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன். சோ பிரபாகர் சாருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சூப்பர் மேம், எனக்கு கொஞ்சம் நல்ல இதெல்லாம் புரிஞ்சுது இப்போ. சோ நான் சொன்னேன் உங்களுக்கு டீச்சர் வேற யாரும் இல்லை, உங்க குழந்தைதான் உங்க டீச்சரு. சோ அவங்க கிட்டே கத்துக்கங்க அப்படின்னு சொன்னேனே பிரபாகர் சார் ரொம்ப சந்தோஷமா அப்படியே கிளம்புனாரு. சோ இப்ப வந்து நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ பத்தி அதிகமா இன்டெலிஜென்ஸா வாழ்க்கையில ஃபுல்லா இருந்தா என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஹவு பேரண்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டிஸ்டர்ப் த சைல்ட்ஸ் இன்னசென்ஸ் நேச்சர். பேரண்டோட அறிவால குழந்தைங்களோட இன்னசென்ட் நேச்சரும் பாதிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம கதைக்குள்ள போறதுக்கு போகும்போது இப்ப பிரபாகர் போயிட்டாங்க, அடுத்தது என்னோட ஃப்ரெண்டு வந்தாங்க. ஃப்ரெண்டும் அவங்களோட ஒரு 10 வயசு குழந்தை அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு ஹாய் சங்கரி எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு, தாத்தா வந்திருக்காங்களா ஊர்ல இருந்து? நாங்க ஆமா தாத்தா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன சீக்கிரமே வந்துருவீங்க, ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லப்பா நேத்து ஃபுல்லா ராத்திரி ஃபுல்லா ஒரே சண்டை அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், சரி குழந்தைய கொஞ்சம் விளையாட விடுங்க, நம்ம ரெண்டு பேசலாம், தாத்தா இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு. சரி நீ போய் விளையாடுப்பான்னு சொல்லிட்டு அவங்க என் பக்கத்துல உட்காந்தாங்க. உட்காந்துட்டு கேட்டாங்க, என்ன என்ன சண்டைப்பா அப்படின்னு. ஒண்ணு இல்லப்பா, எங்க வீட்டுக்காரருக்கும் அவரோட தம்பிக்கும் பிசினஸ்ல ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து இந்த போறானே என் பையன் நேத்து என்ன பண்ணிருக்கான், புதுசா ஒரு டீச்சர் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க,
கிளாஸ்க்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க எல்லாம் என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவன் என்ன பதில் சொல்லியிருக்கானா, நான் கம்ப்யூட்டர் ஹேக்கிங் கத்துக்க போறேன், ஹேக்கர் ஹேக் பண்ண போறேன் கம்ப்யூட்டர் எல்லாம் அப்படின்றான். இதை வந்து எங்க காங்கிரஸ் கிளாஸ்ல உள்ளவங்க அவ்வளவு பேர் சிரிச்சிருக்காங்க. இது என்னமோ எங்க இவரு இவன் வந்து எங்க என் ஹஸ்பண்ட் முன்னாடியே வச்சு இது சொன்னனால முதல்ல உனக்கு வழக்க தெருல வைக்கலன்னு எனக்கு அதுல சண்டை ஆரம்பிச்சு, சித்தப்பா வேற பிசினஸ்ல இப்படி பண்றான்னு அந்த சண்டை எல்லாமே இதான் நடந்ததுப்பா, அதனால இன்னைக்கு வாக்கிங் வர்றதே லேட்டு அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பேரண்டிங் டிப் என்னன்னா, நம்ம பெத்தவங்க நம்மள பெத்தவங்க முன்னாடி நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம பெத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடியும் நம்ம சண்டை போடக்கூடாது. இதை வந்து டாக்டர் ஜெயந்தா ஸ்ரீ பாலகிருஷ்ணன் தன்னோட ஸ்பீச்ல அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ பேரண்டிங் டிப்ல இருக்க வேண்டிய முத விஷயம் அதுதான் அப்படின்னு. கரெக்டு தான் சங்கரி, எனக்கு தெரியுது அப்படின்னாங்க. சரி, அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, அவன் ஹேக்கிங் ஹேக்கிங் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. இல்ல அப்படிலாம் ஆன்சர் பண்ணக்கூடாது இல்ல அப்படின்னாங்க. ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ அப்படி சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னாங்க. உடனே நான் சொன்னேன், ஓகே, எனக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டோரி நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஒரு மாணவன் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு டீச்சர் கேட்டிருக்காங்க, நீங்கெல்லாம் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாணவன் எழுந்திருச்சு, நான் குதிரை வண்டிக்காரனா ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. உடனே இவருக்கு அந்த ஆசிரியர் கேட்டிருக்காரு, உனக்கு என்ன அப்படி குதிரை வண்டி மேல அவ்வளவு ஆசை அப்படின்ற. இல்ல நான் அதுலதான் பள்ளிக்கூடத்துக்கு வரேன், எனக்கு குதிரை வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு அந்த சவுண்டு இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு குதிரை வண்டிக்காரனா தான் ஆக போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உடனே அவங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாட்ட வந்து வீட்டுல வந்து சொன்னாங்க, அம்மா நான் இப்பெல்லாம் பேசினேன் ஆனா எல்லாரும் சிரிச்சாங்கம்மா அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, சரி அம்மா நீ ஒன்னும் நினைக்காத, வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஒரு கீதா உபதேசம், அதுல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ற போது, இதுலயும் இவர் குதிரை வண்டிக்காரர் தான், ஆனா நீ நான் சாதாரண குதிரை வண்டிக்காரனா இருக்கிறத விட நீ வந்து ஒரு சாரதியா, இந்த கிருஷ்ணர் மாதிரி ஒரு சாரதியா இருக்கணும்னு சொன்னாராம். உடனே அந்த மாணவன் யாருன்னா வேற யாரும் இல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான், சொன்னவங்க வந்து அவங்க அம்மா. சோ இதுல வந்து அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், எதுவுமே குழந்தைங்க இன்னசென்டா சொல்லும் போது நீங்க அதை அறிவு சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக் கொடுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, சில நேரம் வந்து குழந்தைங்க வந்து அந்த இன்னசென்ஸ வந்து விட்டுருணுமோ, அப்போ நம்ம பதில் சொல்லக்கூடாது, அடுத்தது அவனால இந்த பதில சொல்ல முடியுமா. அதாவது ஹேக்கிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் கிடையாது, நல்ல விஷயத்துக்கு. இப்ப நம்ம நாட்டோட ராணுவத்தை வந்து நம்ம வேற ஏதோ பண்றாங்க, நம்ம ஹேக் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாமே. ஹேக்கிங்னாலே தப்பானங்கிற உங்களோட இதை வச்சு பெர்செப்ஷனை வச்சு நீங்க குழந்தைங்களை எப்படி நீங்க இது பண்ணலாம் அப்படின்னு. உடனே கரெக்ட் தான், இப்ப எனக்கு புரியுது அப்படின்னாங்க. சார், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அந்த தப்பு தான் பண்ணுவோம், அவங்கள வந்து அடிக்கடி வந்து அவங்க இன்னசென்டா பேசுறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், நீங்க இப்படி பேசக்கூடாது, அது சொல்லலாம் தவறு இல்லை, ஆனா அதை வந்து எப்படி இந்த அம்மா வந்து எடுத்துட்டு போனாங்களோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும், அதை வந்து புரிய வைக்கணுமே தவிர அவங்க இன்னசென்டா ஸ்பாயில் பண்ணாம நம்ம சொல்லணும். அந்த குழந்தை வந்து என்ன இன்டெலிஜென்ட்டா மட்டும்தான் அந்த உலகத்துல வாழ முடியுமோ. இப்ப கூட நம்ம முதல் செஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு பொண்ணு சொன்னா, இன்னசென்டா இருக்கிறது வந்து இருக்கணும் தான் ஆசையா இருக்கு, ஆனா உலகம் வந்து அப்படி நினைக்காதுல்ல மேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்கிட்டேருந்து வந்தது. அதுதான் உண்மை, அதை வந்து இருக்கணும், அதாவது இன்னசென்ஸும் இருக்காம அதை இருக்கணும், ஆனா அதே நேரம் வந்து இன்டெலிஜென்ட்டை வந்து நம்ம எவ்வளவு தூரம் சேர்க்கணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்படி சொல்லிட்டு இருக்கும் நான் இன்னொன்னு சொன்னேன் அவங்க கிட்ட, சித்தப்பாக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இதை அவன் முன்னாடியே வச்சு போட்டீங்களான்னு கேட்டேன். ஆமா, அவன் முன்னாடியே வச்சு போட்டான் போட்டோம் அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், எனக்கும் என்னோட சித்தப்பாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை, ஆனா அடுத்தடுத்து தெருவுலதான் வீடு. ஆனா நான் எங்க அம்மாவும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து வாடகை சைக்கிள் அப்ப வந்து 2 ரூபாய்க்கு 1 மணி நேரத்துக்கு வாடகை சைக்கிள் கொடுப்பாங்க, அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு போனா கூட சித்தப்பா வீட்டுக்கு போறோமே அப்படின்னா கூட எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, நீ போயிட்டு வா, சித்தப்பா பார்த்தனா பேசிட்டு தான் வரும், நாங்க 1000 சண்டை போடுவோம், நாளைக்கு சேர்ந்துப்போம் அப்படிம்பாங்க. உடனே சொல்லிட்டு நான் போவேன், எங்க சித்தப்பாவும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் போன உடனே காஃபியோ ஏதோ ஒண்ணு கொடுத்து என்னை வந்து நல்லா அனுப்பி வைப்பாங்க. எங்க அம்மா என்ன பிரச்சனைங்கிறத எனக்கு 23 வயசுலதான் சொன்னாங்க, ஆனா 23 வயசுல எனக்கு தெரியும் போது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு பகை உணர்ச்சியுமே வரவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சின்ன வயசுலயே நீங்க வந்து உங்க மாமனார் மாமியார் இல்ல உங்களோட அம்மா அப்பா இல்ல உங்க ஹஸ்பண்டோ யாரையும் உங்களுக்கு பிடிக்கலங்கிறத வந்து குழந்தைங்க கிட்ட பண்ணும்போது அது குழந்தைங்களுக்கு பகை வன்மம் இதெல்லாம் வந்து ஈஸியா பதிஞ்சிடும். இப்ப எங்க அம்மா வந்து எனக்கு அப்பவுமே வந்து எங்க சித்தப்பா பத்தி தப்பான கருத்துக்களை என்கிட்ட விதைச்சிருந்தாங்கன்னா, எனக்கும் வந்து எங்க சித்தப்பா பாக்குற நேரம்லாம் கண்டிப்பா இவங்க என்னென்னமோ எங்க அப்பாவை இப்படி பண்ணிட்டாங்கிற அந்த இன்னசென்ஸ போக்குற அளவுக்கு அது வந்து பகை வன்மம் எல்லாம் வந்துடும். சோ அதனால என்ன சொன்னேன்,
பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீ அந்த என்ன நடக்குதுங்கிறது தெரியணும் குழந்தைங்களுக்கு. உங்களோட பினான்சியல் சிச்சுவேஷனோ எதுவுமே, அதை நான் லாஸ்ட் இதுல சொன்னமே, வேல்யூ எல்லாம் தெரியணுமே தவிர இந்த பகை விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம ஓரளவுக்கு மறைச்சி அவங்கள வந்து இன்னசென்ட் ஸ்டேட்டா கலைக்காம இருக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, அவங்க சொல்றதை வந்து நீங்க காது கொடுத்து கேட்டுட்டு இந்த இடத்துல அவன் எப்படி இன்னசென்டா பேசுறான்னா அது வந்து அறியாமையா இருந்தா அதை நீங்க விளக்கலாம். இப்ப வந்து ஒரு விஷயம் புரியாம அவன் பேசுறான் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து விளக்கி சொல்லலாமே தவிர இப்படிதான் இன்டெலிஜென்டா தான் இருக்கணும்னு சொல்லும் போது அது நிறைய விஷயங்கள்ல வந்து குழந்தைங்களோட இதை சொல்லணுமா வேண்டாம். சில குழந்தைங்களை பாத்திருக்கேன், அவங்க வந்து சிரிக்கிறத கூட வந்து ஐயோ அம்மா சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல இப்படி சிரிக்க கூடாது அப்படின்னு, அந்த சிரிப்ப கூட அடக்கிற அளவுக்கு அவங்க வந்து அந்த இன்னசென்ட் பிஹேவியரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி வந்து கடைசியில கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸா வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன ஆயிடும், லாஸ்ட் இதுல பார்த்த மாதிரி பிரபாகர் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஓவர் அனலைஸ் எல்லாமே போயிடும். சோ ரெண்டுமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆஸ் அ பேரண்டா வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் சொன்னாங்க, இல்ல பெரிய பையன் டென்த் படிக்கிறாங்களே அதான் ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், டென்த்துங்கிறது என்னது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, நீங்க இப்ப இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்ல நிறைய பேர் சுகர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், யூடியூப் பாக்குறவங்களுக்கு இப்ப டயபிட்டிஸ்ங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். நீங்க வந்து 3 months ஒன்ஸ் வந்து HbA1c ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதாவது 3 months ஒன்ஸ் வந்து அதே மாதிரிதான் அதை காட்டுற ஒரு விஷயம் தான் டென்த் மார்க்கே தவிர, பக்கத்து வீட்டு ஆண்டி கேக்குறாங்க, ஊர்ல இருக்கிற சித்தப்பா கேக்குறாரு அந்த மாமா பையன் இவ்வளவு எடுத்துட்டான் இந்த பையன் அவ்வளவு எடுத்துட்டான் நீங்க சொல்றது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு படிப்பு மட்டும்தான் கெப்பாசிட்டியா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பேச்சு கூட பெரிய கெப்பாசிட்டியா இருக்கும், சில பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு கெப்பாசிட்டி, எத்தனையோ கெப்பாசிட்டி இருக்கும். சோ எப்போது நினைச்சா டென்த் மார்க்கை வச்சுட்டு பசங்களை வந்து மிரட்டுறதுக்கோ இல்ல அவங்கள மாதிரி அந்த ப்ரெஷர் போட வேண்டாம். அவங்க வந்து இன்னசென்ட் ஓரளவுக்கு அவங்களோட இன்னசென்ஸ கலைக்காம நம்ம இன்டெலிஜென்ஸ நம்ம கொடுக்க பார்க்கணும். அதே மாதிரி நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன், பேரண்ட்ஸ் வந்து நிறைய கிளாஸ்ல போடுவீங்க, 1 மணி நேரம் கூட அவன் ஃப்ரீயா இருக்க கூடாது. கராத்தே கிளாஸ், வயலின் கிளாஸ், டியூஷன், மேக்ஸ் டியூஷன், இங்கிலீஷ் டியூஷன், ஹிந்தி, கன்னடா, என்னென்ன படிக்கணுமோ அவ்வளவுக்கு போயிட்டே வருவான். இவ்வளவு போயிட்டு வந்தப்புறமும் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம்மா போர் அடிக்குதுமா அப்படின்னா, ஐயோ இன்னும் போர் அடிக்குன்னு சொல்லிட்டானே இன்னும் ஒரு கிளாஸ்ல போடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. போர் உங்களுக்கு அடிச்சாலும் சரி குழந்தைக்கு அடிச்சாலும் சரி என்ன நினைக்குது தெரியுமா, நீங்க போர் அடிச்சால் மட்டும்தான் இன்டெலிஜென்ஸை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து மனசால என்ன செய்யலாம்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க. மனசால என்ன வாழலாம், இப்ப நான் வந்து போர் அடிச்சதுன்னா என்ன பண்ணலாம், பாட்டு கேட்கலாமா, அப்ப நான் வந்து என்னோட சந்தோஷத்தை அந்த மனசை வந்து நான் சந்தோஷமா வைக்க பாக்குறேன். சோ உங்களுக்கு போர் அடிச்சாலும் சரி குழந்தைங்களுக்கு போர் அடிச்சாலும் சரி அவங்கள வந்து தப்பா நினைக்காதீங்க. ஏதோ ஒரு கிளாஸ்ல போடுங்க, நீங்க ஃபுல்லா ஒவ்வொரு கிளாஸ்லயா போட 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 அவன் வந்து அந்த ஹாபி வந்து என்ன ஆயிடுதுன்னா அவனுக்கு ஒரு ப்ரெஷர் ஆயிடுது. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னான், நல்ல டென்னிஸ் விளையாடுவா அவளை வந்து, நாங்க டென்னிஸ்ல வந்து டென்னிஸ் முடிச்சுட்டு தான் என்கிட்ட கிளாஸே வருவா. அந்த அளவுக்கு ரொம்ப பிரிஸ்கா இருந்த குழந்தை வந்து ஒரு டைம்ல வந்து 6th மூணு வருஷமா டென்னிஸ் கத்துக்கிறா, 4th வந்து சொல்றா மேம் நான் டியூஷன் மட்டும் தான் வரப்போறேன் எனக்கால வந்து டென்னிஸ் பிடிக்கல என்னால முடியல மேம் அப்படின்னா, ஏன்பா அப்படின்னா, இல்ல மேம் அதாவது நான் ஹாபி காண்டிதான் கத்துக்கிறேன், நான் கொஞ்சம் டென்னிஸ் பிடிக்கும் அதனால நான் கத்துக்கிறேன், அது ஏன் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, நான் விளையாட பிடிக்கும், ஆனா அந்த கோச்சும் சரி எங்க பேரண்ட்ஸும் சரி அதை கம்ப்ளீட்டா என்னை ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் என்கிட்ட ப்ரெஷர் போடுறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃப்ராங்காவே சொன்னா அந்த இதை விட்டு வெளியவே வந்துட்டா ஒரு அவ. அதனால வந்து அவளோட படிப்புலயும் வந்து நான் பாக்குறேன் ஐயோ டென்னிஸ் போகணுமே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்தது. சோ ஹாபியா ஹாபியாவே வைக்க விடுங்க, போர் அடிச்சாலும் பரவாயில்ல, போர் அடிக்க நேரம் தான் உங்க குழந்தை மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும். நீங்களுமே ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரிதான், இல்ல வீட்டுல வேலை பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் போர் அடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சோ போர் அடிச்சா நீங்க ஏதோ மனசு உங்ககிட்ட ஏதோ பேசுதுன்னு நினைச்சு அந்த நேரம் என்ன தோணுதோ அதை செய்யுங்க. சோ போர் அடிக்குது எனக்கு இது பண்ணுது, இப்ப பாத்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப போர் அடிக்கதான் செய்யுது, ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மனசளவுல நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சோ இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னேன்,
அதாவது இன்னசென்ஸ் பிஹேவியர் வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட மேக்சிமம் லெவல் வந்து அந்த இன்னசென்ட்ட அழிக்காம இந்த ஒரு ஸ்பாயில் பண்ணாம இந்த இன்டெலிஜென்ஸை நம்ம கொண்டு போகணும். கல்வி அறிவு கண்டிப்பாக தேவைதான், இல்லைன்னு சொல்லல. அந்த இது இல்லாம இப்ப ஒரு ஃப்ரெண்டோட அவன் சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னா பேசட்டும், நல்ல ஜாலியா இருக்கணும், அதுவும் தேவைதானே. படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும், அந்த சொல்லுவாங்களா என்ன விளையாடுற நேரத்துல விளையாடணும், படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும், அந்த மாதிரி விடுங்க. அதுக்காக நீ படிக்க விளையாடவே கூடாது, படிக்க மட்டுமா செய்யணும், உனக்கு இன்டெலிஜென்ட் தான் முக்கியம், அப்பந்தான் உலகத்துல சர்வைவ் ஆக முடியும். நீங்க சொன்னீங்கன்னா அவன் இன்னொரு பிரபாகர் மாதிரி தான் உருவாகுவான், அவனுக்கும் மன நிம்மதியே இருக்காது. மன நிம்மதி இல்லாம எல்லாம் வெற்றி பெறுறதும் அது வெற்றி கிடையாது. மன நிம்மதியோட வெற்றி பெறுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் இதுல வந்து நான் வந்து இப்ப எனக்கு டக்குன்னு தோன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். திருநெல்வேலியில ஆர்எம்கேவின்னு ஒரு பெரிய ஷாப் இருக்கு, அங்க நிறைய பிரான்சஸ் நிறைய இருக்கு, அதாவது சென்னையில எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க வாழ்வாதாரத்தை பாத்தீங்கன்னா அந்த ஆர்எம்கேவில கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் மேலேயே வேலை பார்ப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா நிறைய பேரு அங்க வாங்குற சம்பளத்துல அம்மா அப்பா வச்சிருப்பாங்க, வீட்லயே வச்சு பாத்துப்பாங்க, குழந்தைங்களை அந்த இதுலயே படிக்க வைப்பாங்க. அந்த ஊர்ல நல்ல தண்ணி, தாமிரபரணி தண்ணி, சாப்பாடு இதையும் வச்சுட்டு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்வாங்க. இது ஒரு பெரிய பணக்காரருக்கு இல்லாத ஒரு மன நிம்மதி அவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா இன்னசென்டா இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு போதுங்கிற எண்ணமே வரும். இன்டெலிஜென்டா இருக்க இருக்க அது புதக்குழி, வேணும் 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 வேணும், இன்னும் எனக்கு என்ன கொடுப்ப கொடுப்ப கொடுப்பேன்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ ஓரளவுக்கு இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி புறத்துல நீங்க இருந்தாலும் இன்னசென்ஸை விடாம உங்க வாழ்க்கையை நடத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சோ இது வந்து நம்ம இப்ப வந்து என்ன பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு என்ன எப்படி வந்து நம்ம வந்து அஃபெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது. இது வந்து ஜஸ்ட் அ கம்ப்ளைண்ட் கிடையாது, யாரும் பேரண்ட்ஸ் வந்து இது வந்து கம்ப்ளைண்டா நினைக்க வேண்டாம். இது வந்து நமக்கு தெரியாம ஒரு புரிதல் இல்லாம நடக்கிற விஷயம், புரிதல் இல்லாம நம்ம நடக்கிற விஷயம் தான். சோ நீங்க புரிஞ்சுக்காங்க இந்த இடத்துல நம்ம வந்து அவனை இன்னசென்ட்டா நம்ம வந்து இது பண்றோமா, இல்ல அவன் இக்னோரண்டா இருக்கானா, இல்ல நம்ம இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸா என்ன பண்ணணும் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து இது இந்த இதெல்லாம் கேட்டுட்டு நாங்க அப்படியே பார்க்ல உட்கார்ந்துருக்கும் போது அந்த இடத்த அப்படியே சுத்தி சுத்தி வாக்கிங் வந்ததுல என்னோட கூடவே ஒர்க் பண்ற மஞ்சுளா மேம் வந்தாங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், சங்கரி நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, பேரண்ட்ஸ் இவ்வளவு இது பண்றாங்க, நீங்க மட்டும் டீச்சர் மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், கரெக்ட், நம்மளும் குழந்தையோட வளர்ப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறோம். ஆனா ஆசிரியர்கள்னு ஆகும்போது நாங்க வந்து எப்படின்னா கல்விக்கு மட்டும்தான், அதாவது இன்டெலிஜென்ஸ்ல எங்களுக்கு ஒரு பெரிய பகுதியே இருக்கு ஆசிரியர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த இன்னசென்ஸை கலைக்காம குழந்தைங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், குழந்தைங்கன்னா தப்பு பண்ணுவாங்க, குழந்தைங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கண்டிக்கிறது வேற, அவங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங்கை கொண்டு வர்றது வேற. கில்ட்டி ஃபீலிங்கை கொண்டு வராம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்கிவ்னஸ், ஒரு டீச்சருக்கு அதாவது பேரண்டிங் டிப், நான் சொன்ன மாதிரி டீச்சிங்ல இருக்கிற டீச்சர்ஸ்க்கு ஒரே ஒரு டிப்னா ஃபர்கிவ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கிளாஸ்க்குள்ள 1000 நடக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறமே, ஆனா வெளியே போனா அவன் வந்து நம்மள ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டியா தான் பார்க்கணும். சோ ஃபர்கிவ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம். மன்னிப்பு கொடுக்கணும், நம்ம வந்து மன்னிப்பு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்கை கொடுக்காம எதுக்காக நம்ம மேம் திட்டுறாங்க, எதுக்காக நம்ம சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம திட்டுனா கூட அவங்களுக்கு வந்து ஃபர்கியூ பண்ணும்போது ஓ நம்மள அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பா இருக்கும். இல்லைன்னா சில டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சரா காமிக்கிறதே இந்த ஃபர்கிவ்னஸ் இல்லாதமே தான். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த டீச்சரா பயங்கர கடுகடு நிப்பாங்க அப்படின்னு. ஆனா அவங்க கடுகடு நிக்கிறதுக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ் உங்ககிட்ட எப்படியா சேர்த்தரணும், எப்படியாவது இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கொடுத்துடணும் தாங்கிறதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அதே டைம் வந்து அவங்க நான் ஃபர்கிவ் பண்றேன் உன்ன அப்படின்னு அந்த ஃபர்கிவ்னஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் வராது. சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீச்சர்ஸ் வந்து கில்ட்டி ஃபீலிங் கொண்டு வராம அவங்களை வந்து நம்ம கொண்டு போனோம்னா அவங்களோட இன்னசென்ஸை வந்து நம்ம வந்து நல்லபடியா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு. ஓ கரெக்ட், நான் இப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அப்பதான் கேட்டாங்க, சரி ஆசிரியருக்கும் குருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. So, Bablal sir, next slide, sir. Okay. Next slide. Okay. One minute. Share early, huh? Okay. This is the one, no? Correct.
சோ ஒரு ஆசிரியரால் ஒரு குழந்தையை அறிவுள்ள மனிதனாக மாற்ற முடியும். ஆனால் அந்த மனிதனை அறிவின் பிடியிலிருந்து மீட்டு அவனை மீண்டும் குழந்தையாக மாற்ற ஒரு குருவால் மட்டுமே முடியும். அதனால் தான் குருவானவர் கடவுளாக வணங்கப்படுகிறார் அப்படின்னு நான் சொன்னேன். ஓஹோ, ஓகே, எனக்கு இப்ப புரிஞ்சுது. சோ இந்த இடத்துல நான் குருன்னு சொல்றது வந்து, இப்ப நான் வந்து டீச்சிங் லைன்ல இருக்கேன். சோ டீச்சிங் லைன்ல என்னோட வேலை வந்து குழந்தைங்களுக்கு இன்டெலிஜென்டா வளர்க்கறதா. பட் அதே டைம் அந்த ஃபர்கிவ்னஸ், நம்ம எவ்வளவுதான் கண்டிப்பா இருந்தாலும் இதுதான் எவ்வளவு பேசினாலும் அவங்களுக்கு அந்த ஃபர்கிவ்னஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த இன்னசென்ஸை வந்து நம்ம வந்து குலைக்காம நம்ம கரெக்டா கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ எல்லா பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு குழந்தை வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு குழந்தைய வந்து அறிவுள்ள மனிதனா மாற்ற முடியும், அறிவு அந்த இன்டெலிஜென்ஸை வளர்க்கறாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம பகவத் ஐயாவோட புரிதலுக்கு வந்தப்புறம்தான் வந்துட்டு நம்ம அந்த அறிவின் பிடியிலிருந்து எடுத்துட்டு வந்து நம்மள மறுபடியும் ஒரு குழந்தை பர இதுக்கு கொண்டு வராங்க நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நாங்க எல்லாம் ஓகே, சோ இந்த மாதிரி நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, எங்க தாத்தாவும் நானும் ரொம்ப நல்லா பேசிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறது பாக்குறோம். வாசல்ல எங்க ஆச்சி வந்துட்டாங்க. பயங்கரமா போச்சு. தாத்தாவும் பேத்தியும் என்ன பண்றீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னாங்க. உடனே எங்க தாத்தா, கூல்டவுன் கூல்டவுன் கூல்டவுன், வா வா உட்கார வச்சு ஸ்டோன் பெஞ்ச்ல, நாங்க எங்க எங்க என்னென்ன பேசணுமோ அவ்வளத்தையும் பேசிட்டு இருந்தாங்க. ஓஹோ, பெரிய சத்சங்கமே போயிருக்கும் போல அப்படின்னாங்க. ஆமா, இது ஒரு வகையான சத்சங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க தாத்தாவும் எங்க ஆச்சிட்ட எல்லாமே நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அப்போ எங்க ஆச்சி எல்லாத்தையும் கேட்டுட்டு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது என்ன சொன்ன? அப்படி பிரிச்சுக்கோ அப்படின்னுச்சு. பாட்டி ஆச்சி அப்படிலாம் பிரிக்க முடியாது ஆச்சி அப்படின்னு. ஐயோ, கோயம்புத்தூரை கோயம்புத்தூர்னு எழுதுறதுக்கு பிரிக்க சொல்றாங்களா, அதே மாதிரி இது பிரிச்சா என்ன தப்பா அப்படின்னுச்சு. ஆஹ், சரி பாச்சி, நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான். இன்னுனா என்ன? உள்ள. நோனா என்ன? இல்ல. சென்ஸ்னா என்ன? அறிவு. உள்ள அறிவுக்கு வேலை இல்ல, இது புரியல உனக்கு அப்படின்னுச்சு. ஐயோ, பாட்டி ரொம்ப பயங்கரமா இருக்க. சரி, நீ இதுக்கு சொல்லிட்ட, நெக்ஸ்ட் அப்படின்னு என்னது? இன்டெலிஜென்ஸா? இன்டெலிஜென்ஸ், இன்டெல்லிங் சென்ஸ்னு புரிச்சுக்கோ அப்படின்னுச்சு. இன்டெல்லிங் சென்ஸா? அப்படின்னா இன்டெல்லிங் சொல்றதுல உனக்கு புறத்துல சென்ஸா பேசணும், எவ்வளவுதானே அகத்துல இன்டெலிஜென்ஸால வேலை இல்ல, வெளியில புறத்துல அந்த வார்த்தையே அழகா சொல்லுதே, நீ எதுக்கு இதுக்கு இவ்வளவு நேரம் 2 மணி நேரம் உட்காந்து சத்சங் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டுச்சு. ஐயோ, பாட்டி இவ்வளவு இன்னசென்ஸாவும் இன்டெலிஜென்ஸாவும் வாழ சொல்லிட்டாங்களேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. இதே மாதிரி எப்போதுமே நம்ம இன்னசென்ஸாவும் இன்டெலிஜென்ஸையும் நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். சோ இதை நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கதையா உங்களுக்கு கொண்டு வந்தேன்னா, தியரியா நமக்கு நிறைய தெரியும். ஸோ தியரியா தெரியறதை விட இந்த மாதிரி நரேட் பண்ணும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து அகத்துல எப்படி வந்து இன்னசென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் என்ன மாதிரி இருக்கு, புறத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இன்னசென்ட்டாவே இருக்கிறதும் தவறு, இன்டெலிஜென்ட்டாவே இருக்கிறதும் தவறு. இன்னசென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் இணைந்த கைகள் மாதிரி, அது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த செஷன்ல வந்து நான் சில விஷயங்கள் ஆட் பண்ணது என்னன்னா, இந்த செஷன் கூட ஒரு இன்னசென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸா இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க என்கிட்ட பகிரலாம். ஒரு நிமிஷம் நீங்க பிரேக் எடுங்க, நான் கண்டினியூஸா அவ்வளவு பேசிருக்கீங்க. இல்ல சார், அது ஒரு ப்ராப்ளம். மூச்சு வாங்கிக்கங்க. ஓகே, லவ்லி சேர் பிரேம் மேஸ்லி வர ஒரு பிரேம் வந்து அங்க ரைஸ் பண்ணிருக்காரு. இதே நேரத்துல வந்து உஷாவுக்கு 2 நிமிஷம் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நானு அவங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். உங்க நீங்க ஆடியோ ஆன் பண்ணிக்கிங்க உஷா. சரி, அவங்க வருவாங்க. நான் வந்து சேர் பிரேம் அவங்கள வந்து ஓகே அவங்க பண்ணுவாங்க. சோ யூ கேரி ஆன் உஷா, நான் வந்துடுறேன் 5 மினிட்ஸ்ல. ஓகே சார். ஹலோ,
வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? எஸ் ஐ அம் குட், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். ஜஸ்ட் எ செகண்ட். லவ்லி சாரி பிரேம், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இப்ப பேசலாம். உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியுதா? நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரேம். ஓகே பிரேம்குமார் நீங்க பேசலாம். ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ மேம் சோ மச். மத்தலப் ரொம்ப நல்லா கிளியரா சொன்னீங்க, ரொம்ப தேங்க் யூ. ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு மூணு க்வெஸ்சன் மட்டும் இருக்கு மேம். இதுல கேளுங்க கேளுங்க. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிஜிட்டல் மீடியானால நம்மளுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு விஷயத்தை தேட போகும்போது அந்த விஷயம் நல்லா நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம மைண்ட் என்ன நினைக்குதுன்னா, ஸோ நம்ம இப்படியே தேடிட்டே போனோம்னா நம்ம நல்லா இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம்ன்ட்டு நம்ம முடிவு, நம்ம மைண்ட் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. ஆமா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா, ரொம்ப அதிகமா இன்ஃபர்மேட்டிவ் எடுத்தும் போது நம்ம வந்து ஒரு மாதிரியா என்ன பண்றோம்னா, அப்படியே எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடுது, ஓவர் இன்ஃபர்மேட்டிவ் ஆயிடும். அதுமே ஒரு சில டேஞ்சர் ஆயிடுது. ஓகே, அது அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? மீன்ஸ் ஓவர் நாலேஜா இருக்கிறதுமே தப்பு தான் அது. ஆமா, சோ ஒரு விஷயம் தப்புன்னு நீங்களே சொல்றீங்க, நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சது. 11 மணி வரைக்கும் போனை பார்த்து நான் இன்ஃபர்மேஷன் தேடுவேன் அப்படிங்கறத விட, 9 மணிக்கு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், இல்ல நான் அதை தேட மாட்டேன். நீங்க உங்க மனசுல ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டனா அது முடிஞ்சிருமே. இன்ஃபர்மேஷன் இங்க வந்து கொட்டி கிடக்குது, ஆனா எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையா அப்படிங்கறது தேவையில்லை. அதை வந்து, அதாவது அதை எங்க தேவையோ, இப்ப நீங்க ஒரு, நீங்க பிரேம்குமார் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். Yes, ma'am. இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ பண்றீங்க, அது சம்பந்தமா தேடணும்னா நீங்க தேடலாம். ஆனா உங்களுக்கே தெரியும், இது நான் வேஸ்டா, உங்களுக்கு ஒரு டைம்ல சொல்ல வரும், நான் வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அதை ஸ்டாப் பண்ணிடலாமே, அது நம்ம கையில தானே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க இன்ஃபர்மேஷனை நிறைய எடுத்துக்கிட்டாலும் நம்ம இன்டெலிஜென்ட் ஆகும்ங்கிறத நான் முதல்ல சொன்னமே தான். எந்த விதத்துல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டாலும் அங்க அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் அங்க வந்து வேலை செய்ய போகுது. நீங்க இன்டர்வியூக்கு எப்பதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி போனாலும், அங்க போற நேரத்துல அவங்க கேக்குற கேள்விக்கு என்ன ஆன்சர் வருமோ அதுதான் வரப்போகுது. ஸோ அங்க வந்து நீங்க எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ள இருக்கிறதா வெளியே வரப்போகுது. ஸோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணா நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆவேன்றது கிடையாது. ஓகே ஓகே. நீங்க இன்னொன்னு சொல், உங்க ஸ்பீச்சஸ்ல சொல்லியிருந்தீங்க, அதாவது உங்களுக்கு எது தேவையோ அதுல வந்து இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கோங்க, அதுவே போதுமானது அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. மீன்ஸ் ஓவரா எடுத்துக்க வேண்டாம். எது இப்போ உங்களுக்கு கரண்டா என்ன, உங்களுக்கு எந்த இடத்துல லாக்கிங்கா நீங்க ஃபீல் பண்றீங்களோ உங்க புறத்துல, அதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே நீங்க லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா நிச்சயமா. அது மட்டும் இல்ல, இப்ப வந்துட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு கேப்ரிஸ் சாக்லேட் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது, அது மனசு சொல்லுது ஏதோ ஒரு இதா. கேப்ரிஸ் சாப்பிட்றேன் சாக்லேட் சாப்பிட்றதுனால ஒன்னும் தப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க சாப்பிடலாம்ல. சோ வந்து அதாவது இன்டெலிஜென்ஸ்ங்கிற விஷயம் என்னன்னா, எல்லாமே அச்சீவ் பண்ணும் போதும் கூட அந்த இன்டெலிஜென்ட்டோட அந்த இன்னசென்ஸும் சேர்ந்து இருக்கட்டும் நான் சொல்றேன். வேலை பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். சோ புறத்துல, அவ்வளவும் புறத்துலதான் நீங்க இன்டெலிஜென்டா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதை பாக்கணும்னு இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வந்து அதை ப்ராஜெக்ட பண்ணுங்க. டைம் இருந்தா அதையும் பண்ணுங்க. எப்போதுமே நான் இந்த ஓரியன்டா இருக்கும் போது லைஃப் வந்து ஒரு மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும். சோ ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஆக்சுவலா நான் இப்போ இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்னோட லைஃப்ல. எப்படின்னா, பிஃபோர் 9:30 ஸ்லீப்பிங் அண்ட் பிஃபோர் 4:30 வேக்கிங் அண்ட் ஸ்டடிங் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். நம்ம 4:30 ஏஞ்சி வந்து என்னோட ஒர்க் எப்படின்னா, எல்லாமே வந்து தீசிஸ் ரைட்டிங், பிஹெச்டி பேப்பர்ஸ் ரைட்டிங்காக தான் இருக்கும். நான் 4:30 ஏஞ்சி உட்காரும் போது அப் டு 7:00 வரைக்கும் வந்து பேப்பர் ரைட்டிங் போயிட்டு இருக்கும். அப்படின்றப்போ கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான் அது. நான் மார்னிங்கே வந்து என்னோட மைண்டுக்கு டஃப்பான ஜாப் கொடுக்கும்போது அந்த டேவே வந்து ஒரு மாதிரியாவே ஃபீலா இருக்கு. உங்களுக்கு
உங்க உள் மனசு என்ன சொல்லுதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் உங்களோட அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னசென்ஸோட இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணும் போது ஹாப்பினஸ் நல்லா இருக்கும், உங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க செய்யலாம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அதான் சொல்லுவாங்க, மனம் மனசோட சேர்ந்து நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க சொல்லுவாங்க, அதான் நானும் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் an hour உங்களுக்கு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட தீசிஸ் எதுனாலும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றது பண்ணுங்க. சோ உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம், மேபி யோகாவா இருக்கலாம், இல்ல பாட்டு கேட்கறதா இருக்கலாம், இல்ல டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், என்ன இருக்கலாம், எதனாலும் பரவாயில்ல, அந்த ஹாஃப் an hour உங்களுக்கு. இன்னொன்னு வந்து ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க, அதாவது காலையில எந்திரிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் an hour நம்ம எப்படி டியூன் ஆகுறோமோ அந்த டே ஃபுல்லா அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஹாஃப் an hour வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பிளான் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு டே கொண்டு போனீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப பிடிக்காத விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லாஸ்ட் ஒரே ஒரு க்வெஸ்சன் மேம், சொல்லுங்க. ஆக்சுவலா நான் இப்போ அதான் இந்த மாதிரி ஹார்ட் டைம்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கோம், ரொம்ப ஹார்டா இருக்கு இந்த ஒர்க், நம்ம பண்ணிதான் அவனு வேற வழி இல்ல அப்படின்னும் போது அந்த ஒர்க்கை வந்து நம்ம எப்படி பண்ணா நல்லா இருக்கும் மேம்? இப்போ ஒரு டாஸ்க் நம்மளுக்குன்னு கொடுத்துருக்காங்க, 3 months டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க் நம்ம பண்ணி தான் ஆகணும்ட்டு நம்மளுக்கு வேற வழி இல்லை, நம்ம தான் பண்ணி ஆகணும். ஆமா, அதை வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்றோம், அந்த டாஸ்கை பண்றதுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் டிப்ஸ் ஏதாவது கிடைக்கும்? டிப்ஸ் இப்போ எனக்கு, நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப எனக்கு ஒரு விஷயம் பண்ண பிடிக்கல, நீங்க கேக்குறது அதுதான், இப்ப எனக்கு அந்த விஷயத்த பண்ண பிடிக்கல ஆனா நான் பண்ணிதான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறேன், கரெக்டா? சோ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வரும், எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கல, சப்போஸ் நாளைக்கு எக்ஸாம், இந்த சப்ஜெக்ட் படிச்சுதான் ஆகணும், ஆனா அந்த சப்ஜெக்ட் படிக்க பிடிக்கல, ஆனா ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கேன், ஆனா நான் படிக்கணும், எப்படி படிக்க அப்படிங்கறது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க படிக்கிறது புக் எடுத்து படிக்கிறது ஒரு வேலையா, அதுதான் மெயின் வேலை, கரெக்டா? ஆனா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு 10th படிக்கிற குழந்தை இருந்தா அந்த பிடிக்காத நேரத்துல வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்றது, இல்ல பிடிச்ச ஏற்கனவே படிச்ச விஷயங்களை படிக்கிறது, அந்த மாதிரி உங்களை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணும் போது உங்களுக்கு தானாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும், ஓகே இப்ப நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு. சோ உங்களுக்கு படிக்கணுங்கிற ஒரு, உங்களுக்கு வந்து இப்ப டாஸ்க் கண்டிப்பா 3 months முடிக்கணும், போர் அடிக்கணும் போது இன்பிட்வீன் நீங்க இந்த ஒரு உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை இன்பிட்வீன் செய்யும் போது உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பூஸ்ட் அப் பண்ண மாதிரி ரிலாக்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும், அது அதை பண்ணுனா எனக்கு டைம் போறதே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் போது ஒரு 10 minutes ஒரு ஹாஃப் an hour நீங்க அதை பண்ணும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ தேங்க்யூ பிரேம். உங்களை மியூட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்க அவ்வளவு அழகா சொன்னதுல சங்கரி எல்லாரும் பயங்கரமா தெளிவடைஞ்சிட்டாங்க. ஐயோ, இன்டெலிஜென்ட்டாவே அந்த க்வெஸ்சன் கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க போல. எதுவும் கேட்டா இன்டெலிஜென்ட்டா கேட்டுட்டோமோன்னு நினைச்சுவாங்களே, நம்ம தெரியல. அவங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்களா ஆயிட்டாங்க. ஐயோ, எஸ் லவ்லி சாரி பிரேம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். உங்களை நான் அன்மியூட். வணக்கம், கேக்குறதா? நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அவருக்கு அன்மியூட் ஆச்சே, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க இப்போ. லவ்லி சாரி பிரேம், அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. ஓகே, சோ யாராவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா கேட்கலாம், அதை பத்தி தெளிவு அடையிறதுக்கு தான் நம்ம க்வெஸ்சன் கேட்கிறோம். சோ இட்ஸ் நத்திங் ராங் இன் இட்.
சப்போஸ் உங்களுக்கு இந்த இன்னொன்னு நான் கேக்குற க்வெஸ்சன் மட்டும் இல்ல, சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இன்னசென்ஸ் இன்டெலிஜென்ஸ் நீங்க உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல தருணத்துல நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்களா, இப்போ இந்த செஷன்னால உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது உங்களோட அனுபவங்களையும் நீங்க பகிர்க்கும் போது மத்தவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். க்வெஸ்சன் கேக்குறது மட்டும் க்வெஸ்சன் டைம் இல்ல, தன்னோட உங்களோட இதையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். லவ்லி சாரி பிரேம், நீங்க அன்மியூட் ஆனீங்க, திருப்பி மியூட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. முத்து உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் முத்து. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் வணக்கம் மேடம். நான் முதல்ல என்னோட பேரை நான் அறிமுகப்படுத்திருக்கேன். எனக்கு வந்து தென்காசி திருநெல்வேலி மாவட்டம், இப்ப தென்காசி அது பண்ணிருக்கீங்களா, தென்காசி பேசுறேன். ஐயாவோட வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன், நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு. அகங்கிற நிலையில வந்து நிறைய மாற்றங்களை ஐயாவுடைய அந்த இதுபடி போயிட்டு நிறைய அந்த மாற்றங்களை வந்து ஏற்படுத்திருக்கிறேன். அதில் என்னன்னா, எனக்கு கிடைச்ச இந்த அற்புதமான விஷயங்களை நான் இவ்வளோ நாளும் இப்போ இவ்வளோ நாள் இதை தொலைக்கிறதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் இது எல்லாமே எனக்கு கிடைச்ச வரம் அப்படிங்கிறது, நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக ஐயாவோட வீடியோலாம் பார்த்து இது பண்ணும் போது நிறைய உணர்ந்து கொண்டேன். அந்த உணர்வுகள் எல்லாமே வந்து நான் பாதுகாக்கக்கூடியதை நான் ஏன் இவ்வளவு நாளும் தொலைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் தொலைக்க ட்ரை பண்ணதுனாலதான் எனக்கு நிறைய என்னோட நான் வந்து சண்டை போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ்கள் பார்க்கும்போது இந்த ஜென்மம் ஒரு நல்ல ஒரு ஜென்மம் அப்படிங்கறதை முதற்கொண்டு உணர்ந்திருக்கேன். ஏன்னா அதுல எப்படியெல்லாம் வந்து என்னோட உணர்வு நான் தான் அப்படிங்கறத வந்து ரொம்ப சிறப்பா உணர முடிஞ்சது. அதே நேரத்துல வந்து அனுபவிப்பவனும் நான் தான், அனுபவம் நான் தான் அப்படிங்கும்போது என்னையவே நான் எப்படி வெளியே தள்ள முடியும், என்னையவே நான் எப்படி வெறுக்க முடியும், என்னைய நான் வெறுக்கவே முடியாது. என்னை நான் இவ்வளவு என்னைய நான் வந்து பாதுகாக்காம விட்டாலும் என்ன இவ்வளவு தூரத்துக்கு ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கு, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அந்த ஒரு நிலையில தான் வந்து உள்ள இருந்திருக்கு. ஆனா அது வந்து எனக்கு வேலை செய்ய வைக்கணுங்கிறதுலயே தான் நான் முடிவோட அதை வந்து போராடி இருந்திருக்கேன். ஆனா முறையா அவங்க எல்லாருமே வந்து எனக்கு வேலை செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி இப்ப நான் அவங்களை வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து நீங்க நான் இனிமே வந்து உங்களோட தான் வந்து என்னோட வாழ்க்கை பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது எனக்கிட்ட இருந்த தேவையில்லாத தாட் உள்ள இருந்து வந்துகிட்டே இருந்தது பாருங்க. அது எல்லாமே வந்து இப்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நேத்து கூட நான் மேடம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஓவரா இருந்தது, இந்த கிரிட்டி ஃபீலிங் எல்லாம் ரொம்ப குற்ற உணர்வுலாம் இருந்தது. அது நிறைய மாற்றங்கள் ஐயாவோட ஸ்பீச்ல இருந்து, ஒவ்வொரு ஐயா வந்து சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் வந்து இறைவனே ஸ்ட்ரைட்டா என்றவன் சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கணத்திலையும் புது புது மனிதன். நான் போன மாசம் இருக்கிற அந்த சில விஷயங்கள், வேலை செய்யாத விஷயங்கள் எல்லாம் வச்சு இப்போ வச்சு போராடிக்கிட்டு இருந்தேன். போன மாசம் அது நீ இந்த மாசத்துல இன்னைக்கு அதுவும் ஒரு செகண்ட் கூட நிக்காது, ஒரு செகண்ட் நிக்க கூட ஒரு தகுதி கிடையாது நம்மளுடைய எண்ணங்களுக்கு. போன மாசத்துல உள்ளத கொண்டு வந்து இந்த மாசம் வச்சு போராடிட்டு இருந்த அப்படின்னா இது உனக்குதான், இதுதான் நீ வந்து அதோட போராடிட்டு இருக்க. அதெல்லாம் வந்து பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸுகள், உன் ஃப்ரெண்ட்ஸை நீ விரட்டி அடிச்சுட்டு நீ மட்டும் அந்த வீட்டுல எப்படி ஒத்தையில இருக்க முடியும், ஒத்தையில எப்படி அந்த வீட்டுல நீ வாழ முடியும். அதனால இவங்க எல்லாருமே வந்து உனக்கு வேணும், இவங்களோட நீ சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா சரியா உனக்கு உதவுவாங்க. நீ அவங்கள வீட்டை வெளியே பத்திட்டு நீ மட்டும் வாழன்னு நினைச்சா அது நடக்காத காரியம். அதே நேரத்துல புற உலகம்னு வரும்போது அத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோல வந்து தெளிவடைஞ்சிருக்கேன். இப்போ அது வரதான் செய்யுது, அந்த குற்ற உணர்வு எல்லாம் வரதான். ஆனா நீங்க கடந்து செல்றதுக்கு பழகிட்டீங்க. அதாவது கடல் அலையில அலை வந்துகிட்டே இருக்கு, ஆனா நம்ம ஒரு போர்டு வச்சு அது மேல அப்படியே சர்ஃப் பண்ணிட்டு போறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு இப்ப நம்ம ஐயாவோட புரிதல்ல நடக்கு. அங்க அலை நீங்க நிக்க போறது கிடையாது, அலை வரதான் போகுது. ஒண்ணு ஒரு தடவை பெரிய அலையா வரலாம், ஒரு தடவை சின்ன அலையா வரலாம், என்னனாலும் வந்துட்டு போகுது. நம்ம வந்து அதை வந்து பழக இப்பதான் நீங்க வந்து இதுல ஏறி பழக கத்திருக்கீங்க. சோ அந்த அனுபவம் வந்து ரொம்ப உங்களோட அனுபவம் நீங்க பகிர்ந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ இத வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மன கஷ்டத்துல இருக்கிறவங்களோ இல்ல யாராவது தோல்வி விட்டு இருக்கிற நேரத்துல இந்த புரிதலை நீங்க அவங்களுக்கும் சொல்லுங்க.
நிச்சயமா மேடம், நிச்சயமா. ஏன்னா நான் இன்னும் சில விஷயங்கள் வந்து நான் முழுமையா எல்லாத்தையும் இது வச்சாலும் அந்த ஆட்டோமேட்டிக்கா வருது பாருங்க தாட்டு, அந்த தாட்டு ஏன் ஒரு செகண்ட் கூட இப்ப கூட வந்துச்சு. நான் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஜூம் மீட்டிங்லாம் நான் அவ்வளவு அதிகமா அட்டன் பண்ணதில்லை. எனக்கு அந்த ஒரு பதட்டம் இதெல்லாம் வந்து எனக்கு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இது மாதிரி ஏற்கனவே அட்டன் பண்ண அந்த அனுபவத்துல இருந்து அதை அப்படியே டபக்குன்னு போய் முன்னாடி வந்து நின்றுச்சு. அப்பதான் நான் அப்பவே உடனே நான் அதை வந்து என்ன பண்ண அப்படின்னா, இது வந்து போனதோடவா நீ இந்த கடந்த வந்து உன்னோட இது, இப்ப அது முன்னாடி வந்து நிக்கிற இந்த எண்ணம் உனக்கு இப்ப தேவையில்லை, அது கடந்து போகும். அது வந்து நீங்க இன்னொரு பெரிய தெளிவு என்னன்னா, ஐயா வந்துட்டு எண்ணங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அதுல ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலா எண்ணங்கள் வரவே இல்லை, எண்ணங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க தான் கூப்பிட்டு வச்சு நீங்க தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால அந்த எண்ணங்கள் வரவே இல்லை, அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, உள்ளத்துல வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு படம், எப்படி சொல்ல, ஒரு நல்ல ஒரு அலைவரிசை கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து துன்பம் ஓடுது, இன்பம் ஓடுது, கசப்பு ஓடுது, வெறுப்பு ஓடுது, சந்தோஷம் ஓடுது. ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு அந்த கூடுதல் குறைச்சு அந்த அளவு வித்தியாசம் வச்சிருந்தேன். தப்பான எண்ணம்னா வந்து நான் அவ்வளவுதான் மதிப்பு கொடுக்கணும், கவலைன்னா அதை பார்த்து பயமா இருக்கும், பயத்தை பார்த்தே பயமா இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரே லெவல் தான். அவங்க எல்லாருமே அவங்க ஒரே லெவல்ல இருக்கவங்களை வந்து கூட குறைச்சான மதிப்பு கொடுக்கும்போதுதான் ப்ராப்ளம் வருது. அதே நேரத்துல அவங்க எல்லாருமே ஒரே ஒரு உணர்வு தான், அந்த உணர்வும் நான் தான். ஏகப்பட்ட ஒரு தெளிவுகள் உருவாயிருக்கு. இந்த நிலையில இன்னும் ஐயா கூட ஐயாவோட அந்த பாதைகள்ல பயணிக்கணும், பயணிச்சு இன்னும் ஒரு அடுத்த நிலைகளெல்லாம் உணரணும். உணர்ந்து நான் இப்ப கூட அதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, பகிர்ந்து கொள்ள வேண்டான்னு பார்த்தேன். இல்ல இப்ப நான் பகிர்ந்து கொண்டதே இந்த செஷன்ல இருக்க யாருக்காவது ஒரு ஆளுக்கானாலும் ஒரு அனுபவம் போல் கிடைச்சா அது எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறனால இதை பகிர்ந்துகிட்டேன். நடக்கும், நிஜமா நடக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, மனசுல நம்ம எல்லாருமே இப்ப வந்து இந்த தாட் வந்தது அந்த தாட் வந்ததுன்னு சொல்றோம். ஆனா வெளியில இருக்கிறவங்க நமக்கு நம்மளோட செயல் தான் தெரிய போதே தவிர, உள்ள என்ன நினைக்கிறோங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம்தான், அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. ஆனா நம்ம தான் வந்துட்டு அது கூட வந்து பேசிட்டு அதை உட்கார வச்சு அதை மாஸ்டர் ஆகிருக்கோம். மாஸ்டர் ஆகிட்டு அது அதுக்கப்புறம் அது கூட சண்டை போட்டுட்டு அது கூட டைம் எடுத்துட்டு நம்ம பண்றோம். தப்பும் கிடையாது, அதுவுமே தப்பு கிடையாது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுது, ஆஹா நம்ம போனவன வெளியில போனவன உள்ள கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்துல உடனே நம்ம நிறுத்திக்கலாம். அப்ப வெளியில உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு வேலை இருந்தா நீங்க பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். சோ உங்களோட புரிதல் வந்து, இது நீங்க உங்க அனுபவத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. இது வந்து நிச்சயமா மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் இன்னைக்கு மனசுக்குள்ள வச்சிருக்க போய் தான் இன்னைக்கு வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. வெளிப்படையா சொல்லும் போதுதான் வந்துட்டு அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு நானும் நினைக்கிறேன். சோ நீங்க பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஏதாவது சொல்லணுமா? ஆமா மேடம், அதாவது மேடம் இப்ப நான் உள்ள இருக்கிற அந்த நிலைகள் எல்லாம் சரி பண்ணும் போது என்னோட வெளிப்புற வேலைகளை நான் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற, இதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா ஐடியா எல்லாம் பண்ணுவேன். இது அப்படி பண்ணிடணும், இது அப்படி பண்ணிடணும், அவங்கள்ட்ட போய் இப்படி பேசணும், அப்படி பேசிடணும், இவங்கள்ட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசணுங்கிற மாதிரியான ஒரு கற்பனையெல்லாம் பண்ணுவேன். இப்ப அது மாதிரி இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்குள்ளார வந்து எல்லாமே வந்து நானா உருவாக்கி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப என்னுடைய மனம் வந்து ஒரு சமநிலைக்கு வரும்போது அவங்கள்ட்ட போய் அவ்வளவு தூரம் எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்ல, அவங்ககிட்ட வந்து இந்த தன்மையில பேசினாலே போதும், இதே என்ன மாதிரியான ஒரு உணர்வு தானே அவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலை. அதே நேரத்துல வந்து புற உலகத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஐயா பேசியிருக்காங்க, அதுல எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. எப்படின்னா வந்து குற்ற உணர்வு அப்படிங்கிற இதுல வந்து மத்தவங்களுக்கு யாராவது குற்றம் செஞ்சா, ஆனா அதுக்கும் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அது வெளி உலகத்துல வந்து நான் வந்து அவங்கள்ட்ட வந்து டீல் பண்றது அப்படிங்கிறது எனக்கு அனைமா நாலு ஒரு வீடியோ இன்னும் ரெண்டு மூணு வீடியோ பார்த்தாலே இன்னும் அதுலயும் எனக்கு ஒரு கலெக்ட் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும்ங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். இப்ப நான் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு யாரும் இல்லை. உண்டு உலகத்துல அவங்க எல்லாரையும் பேசி ஐயா சொன்ன மாதிரி எல்லாரையும் வந்து நான் வந்து இனிமே வந்து அவங்கள எல்லாரையும் வெளியெல்லாம் போக வைக்க முடியாது, அது நடக்கவும் செய்யாது. இப்ப இல்ல, இந்த ஜென்மம் முழுக்க நான் அதுக்கு ட்ரை பண்ணாலும் அது நடக்காத விஷயம். அதனால அவங்க எல்லாருமே வந்து எனக்கு வேணும், அவங்க இல்லாம நான் இல்ல. அதே நேரத்துல இனிமேலும் இதை விட்டு நான் புற உலகத்துக்கு போய் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத மாதிரியான ஒரு நிலைகளை வந்து இந்த புரிதல் உங்களுக்கு வந்தாலே உங்களுக்கு உங்களோட செயல் இவ்வளவு நாள் நீங்க செஞ்சுட்டு இருந்த செயல் இனிமே நேர்த்தியா இருக்கும், அத நான் வந்து கேரண்டியா சொல்ல முடியும். இவ்வளவு நாள் நீங்க செஞ்ச செயலுக்கும் ஐயாவோட புரிதல் கிடைச்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து போக்கஸ்டா நல்ல ஒரு செயல் வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கும். உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும், மத்தவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க முன்னாடிக்கு நீ எவ்வளவு மாறிட்டப்பா, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது நிச்சயமா நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. இது என்னோட சொந்த அனுபவத்துல நான் சொல்றேன்.
ஓகே மேடம், நன்றி மேடம், நன்றி நன்றி. ஓகே மேடம், ஓகே நன்றி மேடம், நன்றி முத்து, நன்றி மேடம், மியூட் பண்றேன். ஓகே மேடம், சாந்தி நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சாந்தி. வணக்கம். ஹாய் சாந்தி. ஹாய். ஹாய் சங்கரி, சூப்பரா ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டென்ட் எல்லாமே. சோ ஒரே கேள்விதான், இப்ப வந்துட்டு இப்ப நிறைய இந்த ஆன்லைன் ட்ரெண்ட்ங்கிற மாதிரி இப்போ உள்ள நிறைய இந்த ஆன்லைன் கிட்ஸ் யோகா செஷன், கிட்ஸ் மெடிடேஷன் செஷன் சொல்லிட்டு அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நான் டைம்ல எல்லாம் யோகா மெடிடேஷன்ங்கிறது ரொம்ப ரேரா எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மீடியாவா இல்ல அந்த அவேர்னஸா பேரண்ட்ஸோடைய இன்டெலிஜென்ஸான்னு தெரியல, ரொம்ப ஸ்கூல்லயே கூட இப்ப ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் இந்த யோகாங்கிறது வந்துட்டு வெரி காமன் ஒரு அவேர்னஸா போயிட்டு இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் வந்து இன்னசென்ஸுக்கோ இல்ல இன்டெலிஜென்ஸ்க்கோ இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எந்த பார்ட்டுக்கு அது வந்து அப்ளிகபிளா இருக்குங்கறத பத்தி உங்களோட கருத்துக்களை. யோகா அண்ட் மெடிடேஷன் குழந்தைங்களுக்கு அப்ளிகபிளா ஆகுமான்னு கேக்குறீங்களா? அது பத்தின ஒரு ஒரு டிஸ்கஷன் தான் எனக்கு வந்து தேவையான்னு கேக்குறீங்க, கரெக்டா? நடைமுறையில அது வந்து நிறைய பாக்குறோம் இல்லையா? சோ எல்லாம் இப்ப ஆன்லைன்ல யோகா ஆன்லைன் அப்புறம் வந்து மெடிடேஷன் போயிட்டு இருக்கு. அது ஒரு ஒர்க் ஷாப்பா கூட இப்ப வந்து ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்லயும் போய்கிட்டு இருக்கு. மோர் அவேர்னஸ், மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்னா காலேஜஸ், ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ்க்கோ இல்ல இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கோ அது வந்துட்டு அப்ளிகபிளா இருக்கும், அது பத்தி சொல்றாங்க. ஆனா குழந்தைங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம படுற கஷ்டம் மாதிரி குழந்தைங்க ரொம்ப ஈஸியா அந்த யோகாசனத்தை எல்லாம் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ பாடி பிளெக்சிபிலிட்டிக்கு, அதுவும் கூட யோகா வந்து புறத்துக்கு தான் தவிர அங்க அகத்துக்கு வேலை இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி இல்ல. மேபி நீங்க வந்து பாடிய பிசிக்கலா நீங்க இருக்கும்போது கொஞ்ச நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்கும், நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி, யோகாவா இருந்தாலும் சரி மெடிடேஷனா இருந்தாலும் சரிதான். ஆனா வந்து மெடிடேஷன் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அது சர்டன் ஏஜ் லிமிட் இருக்கு. சும்மா வந்துட்டு அங்க எந்த பதிவுமே இல்ல, அதுக்கு தானா இன்னசென்ட்லதான் இருக்குது. அந்த இடத்துல போய் நீ ஒரே இதை திங்க் பண்ணு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சப்போஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செல்ஃப் அஃபர்மேஷன், செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்தோம் கூட அதுலயுமே வந்துட்டு திடீர்னு வந்து பாசிட்டிவ் பண்ணணும் சொல்லும் போது சில நேரங்கள்ல நெகட்டிவா கூட ஃபீட்பேக் ஃபீட் பண்ணிடுவோம், நம்ம குழந்தைங்க பண்ணிடுவாங்க. சோ அதனால குழந்தைங்களுக்கு வந்து யோகா வந்து ஜஸ்ட் லைக் அன் எக்சர்சைஸ், அது மட்டும் இல்லாம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பண்ணிக்கலாம் பாடிக்கு. அங்க மைண்டுக்கு எதுவும் வேலை இருக்குமா, அதுல இன்டெலிஜென்ஸ் எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வந்துட்டு ஒன்னும் இன்டெலிஜென்ஸ்க்கு அங்க வேலையே கிடையாது. ஜஸ்ட் உங்க பாடி நல்லா இருக்கு, உங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ற அவ்வளவுதான். சோ இனிமே சொல்றாங்க பாடியில கூட யோகா வச்சு வெயிட் ரிடக்ஷன் எல்லாம் கூட பண்ண முடியாது, அது ஒரு அளவுக்கு தான் வெயிட் ரெடியூஸ் ஆகும், அது வந்து ரெடியூஸ் ஆகாது. ஏன்னா பிளெக்சிபிலிட்டி கொடுக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்க உடம்புல இருந்து அந்த பிளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதுனால அது பாடிக்கு மட்டும்தான் தவிர இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. சோ நீங்க படிக்கிறீங்க, படிப்பு படிப்பு ஒரு விஷயம், அது ஒரு இன்டெலிஜென்ட்டா வளர்க்குற ஒரு விஷயம், அனுபவ அறிவு. அவன் இப்ப வந்து நிறைய பேர்கிட்ட பழகும் போதோ அவனோட கேட்கும் போது இந்த மாதிரி அனுபவ அறிவு தான் இன்டெலிஜென்ட்டா வளர்க்குமே தவிர யோகா மெடிடேஷன் எல்லாம் அறிவை வளர்க்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவை வளர்க்குமான்னு தெரியாது, அது வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வந்துட்டு பாடிக்கு நல்லது, ஆனா மெடிடேஷன் வந்து குழந்தைங்களை அவ்வளவு சீக்கிரமாவே ஒரு ஏஜ் லிமிட் தாண்டாம நம்ம போடுறதும் தவறு. ஏன்னா நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கும் போது அவங்க எதுக்கு மெடிடேஷன் தேவை? சோ மெடிடேஷன் வந்து நாட் நீடட், யோகா வேணா பண்ணிக்கலாம் பாடி பிளெக்சிபிலிட்டிக்காக பண்ணிக்கலாம். சூப்பர், இதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது. சோ அதை ஷேர் பண்ணணும்னு, பட் நீங்களும் நம்ம அதை டிஸ்கஷனா நம்ம ஷேர் பண்ணோம்னா இட் வில் பீ கரெக்ட். கரெக்ட்,
ஏன்னா வந்து இப்ப நம்ம செல்ஃப் அஃபர்மேஷன் வந்து இப்ப வந்து ஒரு குழந்தை இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து நம்ம சொல்றோம் நீ வந்து படுத்துட்டு நீ வந்து உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு என்னென்ன பண்ண போறியோ லைஃப்ல அதை நினைச்சுப்பாரு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் ஒரு 6-8 வயசு குழந்தைக்கு நான் இப்படி செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 12 வயசுல வந்துட்டு ஏதோ பார்க்க கூடாத ஒரு விஷயத்தையோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துருக்கலாம். அப்போ அந்த அஃபர்மேஷன் எடுக்கும் போது இந்த நெகட்டிவும் உள்ளதான் போகும். அப்போ அந்த குழந்தை பயந்துரும், ஐயோ ஏன் இந்த என்ன வந்தது எனக்கு. அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் போய் அந்த இன்னசென்ஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சு. சோ தயவு செய்து அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுக்கறது இதெல்லாம் வந்து குழந்தைங்களை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அவங்க நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க, அவங்கதான் எதையுமே பிடிச்சு வைக்கலையே. எந்த என்னைக்கு உங்க குழந்தை வந்து உங்ககிட்ட ஏமா எனக்கு இந்த எண்ணம் வருது அப்படின்னு கேட்டாதான் அங்க இன்டெலிஜென்ட் வேலை செஞ்சுட்டுன்னு அர்த்தம். அப்பவும் நம்ம கையில மருந்து இருக்கு, ஐயாவோட புரிதல் இருக்கு, நம்ம கொடுத்துக்கலாம். சோ நம்ம வந்து எந்த ஒரு மெடிடேஷனோ இல்ல செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுக்கறதோ இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அவங்க நல்ல நிலையில இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கலாம். பிடிக்க அவங்க வந்து எதுவுமே பிடிச்சு வைக்க மாட்டாங்க, எந்த எண்ணங்களையுமே வந்துட்டு எந்த உணர்வுகளையுமே பிடிச்சு வைக்க மாட்டாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போனா அவங்க ஸ்கூல்ல அங்க ஒரு இதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வருவாங்க. வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு பிடிச்ச மாணவதியும் இருப்பாங்க, அங்க ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே வராது. ஆனா நீங்க இப்படி பண்ணும்போது நெகட்டிவ் தாட்னு ஒண்ணு எனக்குள்ள வந்துட்டுன்னு தெரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா கில்ட்டி தான் ஃபர்ஸ்ட் வரும், குற்ற உணர்வு வரும், ஐயோ எனக்கு வந்துச்சே இந்த மாதிரி அப்படின்னு வந்துட்டுன்னா அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சோ அவங்கள அவங்களாவே விட்டுருவாங்க. கரெக்ட், ஹலோ. இப்போ கேக்கும், இப்போ கேக்கும். ஓகே 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 சார். அபிராமி 07 மெயில் ஐடியில லாகின் பண்ணிருக்கீங்க. உங்க பேர் சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஜஸ் ஒரு கியூரியாசிட்டிக்கு தான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. இல்ல கேக்கல, ஆன் பண்ணிக்கீங்க. நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணிக்கீங்க. ஓகே, ஒன் மினிட் நீங்க ஆன் பண்ணிக்கீங்க. ஓகே ஓகே சொல்லுங்க சார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சார். ஓகே, வெரி எக்ஸலன்ட். என்ன இந்த நேரத்துல ஸ்கூல்ல உட்கார்ந்தா கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமா சார். இது லைன்ஸ் கிளப் நடத்துற ஸ்கூல் சார். சரி, நான் அதுல ஒரு மெம்பர் சார், லைன்ஸ் கிளப் மெம்பர். பொன்னமராவதி லைன்ஸ் கிளப் மெம்பர். சரி சார், எத்தனை பேர் இருக்கீங்க சார் அங்க? 50 மெம்பர் இருக்கா சார். 50 பேர் எனக்கு ஃப்ரெண்ட் லைன் எஸ்எம் கம்பராஜன் சார். சரி, ஓ கம்பராஜன் அவங்களா? சரி சரி. ஆமா சார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. நீங்க உங்களை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகினிங்ல இருந்து பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப அதான் அடுத்த ஆளு கேக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கேள்வி கேட்றணும் அப்படினு சொல்லிட்டு கேட்டேன். ஓகே, थैंक यू. ஓகே ஓகே ஓகே, थैंक यू थैंक यू थैंक यू. டாக்டர் ராஜன் நாகர்கோவில், அன்மியூட். டாக்டர் ராஜன் அன்மியூட் பண்ணிக்கீங்க. சரி, அவரது அன்மியூட் பண்ணிட்டாங்க. ஓகே, எஸ் டாக்டர் கேளுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், கேளுங்க.
மேடம் இன்னைக்குள்ள வணக்கம் மேடம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு மேடம். உங்க நீங்க சொல்ற வே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த இது நீங்க சொன்னக்கூடிய வேஸும் ஸ்டோரிஸா வச்சு சொன்னீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது நமக்கு ஏன்னா இப்ப ஒரு ஸ்டோரிஸா சொல்லும் போது ஈஸியா அக்செப்ட் ஆகுது, மைண்டுக்குள்ள அக்செப்ட் ஆகி ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுது. அதுல ஒரே ஒரு இது மாத்திரம் நான் சொன்னா, எனக்கு வேற இது இருக்குது, நான் போற இப்போ ஒரே ஒரு இது மாத்திரம், எல்லாரும் இந்த யோகாவே வந்து அது வந்து ஒரு இது மாதிரி மிக்ஸ் பண்றாங்க. அது யோகா மெடிடேஷன் நம்ம ஆசனாஸ், இது வந்து என்னன்னா யோகாச நாம் பார்த்த லெவல்ல வந்து இது ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ். யோகான்னு சொல்றது நம்ம இது பண்ணது பிராணாயாமம் இந்த மாதிரி ஒரே இது வர்றது வந்து பாடியில வந்து பழைய காலத்துல சொல்ல வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ். அந்த பிரீத்திங்க நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணது, லங் எக்ஸ்பேண்ட் பண்ணது எப்படி, லங்ல வந்து நம்ம நார்மலா பிரீத் பண்ணப்ப அப்பர் ஏர்வேஸ்ல தான் ஏர் வந்துட்டு போகும். அப்போ ஃபுல்லா வந்து எல்லாருமே இப்ப ஒருத்தங்க வயல்ல வேலை செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு பாடத்துல வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரெஸ் பண்ணி வேலை பண்ணுவாங்க. அப்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த பிரீத்திங் லெவலும் அந்த பிளட் சப்ளை டு த ஆர்கன்ஸ் குள்ள இது வந்து பிளட் சப்ளை டு த பாடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் அது இல்லாம வந்து இந்த நார்மலா இருந்து ஒரு சின்ன சின்ன வேலை செய்யறவங்களுக்கு இந்த அப்பர் ஏர்வேஸ் தான் ஏர் வந்து போறது நல்லா இருக்கும். லோவர் ஏர்வேஸ்ல வந்து இங்க வந்து ஏர் அவ்வளவா கீழே போகாது. அப்ப அதுக்குதான் அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம காலில் பண்ணப்ப லங் ஃபுல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி நல்ல ஒரு இது கிடைக்கும். அப்ப அவங்க எனர்ஜைஸா இருப்பாங்க. அதுதான் அது ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் மேடம். இனி ஒன்னு ஆசனாஸ்னு சொல்ல வந்து ஜாயிண்ட ஸ்ட்ரெச் பண்றது. எல்லா ஜாயிண்டையும் ஒவ்வொரு ஆசனாஸ் பண்ணி இது பண்ணப்ப எல்லா ஜாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லா மசிலும் ஸ்ட்ரெச் ஆகும், பிளெக்சிபிலிட்டி டு தி ஜாயிண்ட்ஸ் ஆகும், பிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் மேடம். இது ரெண்டையும் வச்சு இந்த யோகான்னு சொல்லி இந்த ரெண்டையும் வச்சு இது பண்ணாம எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நோய் தீர்ந்து போகும். இது பண்ண ஒவ்வொரு பிரீத்திங் டெக்னிக்ஸ் இந்த டெக்னிக்ஸ் இருக்குது, அது என்னன்னா வேற இது இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணதான். பட் எல்லாருமே அதை வந்து மிக்ஸ் பண்ணி வேற லெவலில் திருப்பிடுறாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருமே கொஞ்சம் புரியணும். ஆனா பிரீத்திங் உள்ள இது வேற, அந்த ஆசனாசன் சொல்ல இது வேற, இது இல்லாம மெடிடேஷன் வேற. மெடிடேஷனும் அந்த இதுல சொல்லி கொடுக்குறாங்க எல்லாரும் இங்க இருந்து அப்படி படுத்துக்கிட்டு கண்ண மூடி. ஹலோ ஹலோ சரி, ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போறது மாதிரி திங்க் பண்ணாங்கன்னு. தட்ஸ் ஆல்சோ நான் எனக்கு நான் பண்ணி எனக்கு தூக்கம் வந்திருக்கு மேடம். நான் ஐயா ஃபுல்ல ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குதுங்களா சார்? கேக்கல. இல்ல அவர் பேசுறது என்ன கேக்குது? நீங்க பேசுறது கேக்குது. ஹலோ ராஜா நீங்க பேசுங்க, கேக்குது. ஹலோ நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்கல சார், கேக்கல. இல்லனே கேக்கலையா? ஹலோ உங்கதுல ஏதோ நெட் ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி வருது. நான் லீவ் பண்ணிட்டு மறுபடியும் வரட்டுமா, ஜாயின் பண்ணட்டுமா? அது பண்ணுங்க, தட் வுட் பி பெட்டர். ஓகே ஓகே, 2 மினிட்ஸ். நீங்க பேசுறது கேக்குது? கேக்குது, பேசுறது இப்ப கேக்குது மேடம். 1 மினிட் சார். இல்ல ஓகே மேடம். இல்ல அவங்களுக்கு மோஸ்ட்லி நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க லாகின் பண்ண முடியல. லாக் பண்ண முடியலையா சார்? சரி சார். எல்லாரும் இதை கன்ஃபியூஸ் பண்றாங்க சார், அதான் ஒரே ஒரு இது. நான் தெரிஞ்சுக்கிட்டதுல அதான் இப்ப வந்திருக்காங்க. நவ் சி ஹஸ் கம் இன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார்.
ஏ சங்கர் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். ஓகே மேடம். ஓகே சார், ஏதோ சொல்லிட்டு இருக்கோமா கட் ஆயிடுச்சு. ஆமா மேடம், ஆமா மேடம். அந்த லங்ஸ்ல வந்து அப்பர் மிடில் லோவர் இது மூணாட்டு ஏர்வேஸா ஸ்பிளிட் ஆகும் மேடம். இந்த மூணுல வந்து அப்பர் ஏர்வேஸ் தான் நம்ம நார்மலா பிரீத் பண்ணும்ப அந்த ஏர் வந்துட்டு வெளியே போறது. சும்மா நம்ம காமா ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்ப இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஒரு ரன்னிங் இல்ல எக்ஸசைஸ் பண்ணும்ப இந்த இடம்ப சிட்டிஸ் ஆகி லோவர் ஏர்வேஸ் வரும். அப்ப அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாம நம்ம இருக்கக்கூடிய ஒரு இது பண்ணாமதான் நார்மலா அந்த லேடிஸ் வீட்டுல அதுக்குதான் பழைய காலத்துல இந்த பிரீத்திங் டெக்னிக்கா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது அது இல்லாம ஸ்ட்ரெச்சிங்னு சொல்றது வந்து நம்ம யோகாசனாஸ் ஒவ்வொரு ஆசனாஸ் பண்ணா நம்ம பாடியில உள்ள அவ்வளவு மூவ்மெண்ட்ஸும் வரும். அப்ப எல்லா ஆர்கன்ஸ் நம்ம நார்மலாவே பிரீத் பண்ணும் என்னன்னா லங்ஸ் மட்டும் இல்ல லிவர் கிட்னி இந்த வந்து இதுக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகி அதுவுமே ஒரு ஸ்விங் ஆகி ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்ல ஒரு இதுக்கு வேண்டி அவங்க சொல்லி கொடுத்ததுதான். இதை இப்ப எப்படி டீச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இது மைண்ட் காம் ஆயிரும் ஆயிரும் அந்த மாதிரி வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போறதுனால எல்லாருமே அதுக்கு பின்னால ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இன்னும் இருக்கு போல அங்க போனா எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி. ஆனா நானும் எங்கெல்லாமோ சுத்திட்டு வந்தவன் மேடம் ரொம்ப ஐயாவுக்குள்ள லாஸ்ட்ல இப்ப இது பண்ண பிறகு அன்னைக்கு காலையில கூட அப்படிதான். நேத்தைக்கு வேற நான் அந்த ஐயாவுக்குள்ள வீடியோஸ் அதுதான் கேட்டதுல இன்னைக்கு எனக்கு ஒரு கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ண மேடம் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணாம விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில எழும்பினப்போது நான் நம்ம ஐயாவும் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இன்னைக்குள்ள கிளாஸ் இப்படி நான் இது பண்ணேன். ஆனா எப்படி நான் எடுக்கணும்னு நினைச்சனோ அதை விட நல்லதா கரெக்டா எனக்கு வழி எல்லாம் வந்துச்சு. நான் திங்க் பண்ணவோ பிளான் பண்ணவோ ஒண்ணுமே இல்லை. முந்தி அப்படி இல்லை பயங்கரமா பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு மேல அதை செய்தா எப்படி இது இதுன்னு மைண்ட போட்டு போற இது இதாவே இருக்கும் வைப்ரேஷனாவே இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்ல நான் என்ன செய்யணுமோ அதை விட நல்லதாவே எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு. நிச்சயமா சார், புரிதல் ஏற்பட்ட பிறகு அந்த ஒரு அனுபவம் எல்லாருமே அப்படிதான் நடக்குது. ஏன்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் செஷன் எடுக்கும் பண்ணும்போது இருந்த ஒரு என்ன சொல்ல ஒரு அவசரம் இல்ல ஒரு ஒரு பயம் எப்படி போகுமோ அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து இப்ப வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப கூலாவே இருக்கு. அதாவது அந்த ஒரு அதுவும் தப்பு இல்லை, பட் நமக்கு புரியுது இந்த புரிதலுக்கு அப்புறம் இப்படிதானே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. எஸ் மேடம், அதான் நீங்க நல்ல அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப இதா இருந்துச்சு. அப்பதான் நான் எனக்கே அது நீங்க சொல்லி தந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுது. அது நீங்க எக்ஸாம்பிளோட சொன்னதுனால. பட் இதை வந்து இப்போ இனி உள்ள இப்பவும் ஒரு ஆக்டர் பெரிய ஒரு ஆக்டர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. இவங்களுக்கு எல்லாம் இந்த மைண்டை எப்படி வழி நடத்துறது நம்ம மைண்டை எப்படி நம்ம லைஃப கொண்டு போகணும்னு தெரியாததுனாலதானே அவங்க சிச்சுவேஷன்ஸ் நடிகருக்கு கிடைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. ஐயாவோட முடிவு வந்து இந்த உலகம் ஃபுல்லா ரீச் ஆகணும் மேடம். அதுதான் எனக்குள்ள பசங்கள ஓரளவு மைண்ட் இருக்குமா அவரெல்லாம் எத்தனையோ மூன்ல வந்து லேண்ட் வாங்கி வச்சிருந்தாரோ அந்த மாதிரி போட்டு இவ்வளவு காசு இது பண்ணி இருக்க ஆளுக்கு இவ்வளவு காசு இருந்தும் அதை அந்த காசை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அந்த மணியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூட இது கூட அவங்களுக்கு இல்லை. கரெக்ட். ஏன்னா வந்துட்டு அவங்களோட தற்கொலை வரைக்கும் போறாங்கன்னா அவங்களோட கில்ட்டி ஃபீலிங் தான் சார் அந்த அளவுக்கு அவங்களை கொண்டு போறது. நம்ம ஏதோ சரியில்லை, நம்ம இந்த உலகத்துல வாழறதுக்கு சரியில்லைங்கிற ஒரு முடிவு தான் அவங்களை அந்த இடத்துக்கே கொண்டு போகுது. ஸோ அந்த இது வந்து புரிதல் வந்து இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும். முதல்ல வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்து இதை சொல்றது கூட கொஞ்சம் சின்ன அதாவது குழந்தைங்களுக்கு வரைக்கும் போகணும்னா இதை எப்படி, ஏன்னா ஐயா வந்து கூகுள்ல பாத்தீங்கன்னா இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு போட்டா ஐயா கிளியரா ஒரு 25 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. அதை பார்த்தாலே எல்லாம் புரியுது நமக்கு. பட் ஸ்டில் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒரு லேமேனுக்கு புரியற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் நினைக்கும் போது நான் இந்த டாபிக் எடுக்க வேண்டி வந்தது. இது நல்ல டாபிக் மேடம். மத்தபடி ஐயாவுக்குள்ள இதை புரியாதவங்க ஐயா ஸ்கூல் ஏஜ்ல உள்ளவங்களுக்கு ஸ்கூல்ஸ்ல பேசியிருக்காங்க ஒரு பண்றது வீடியோஸ் ஏதோ அந்த வீடியோஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வர ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வர 1-12 அதை 16 வரை என்ன இருக்குது அதை வந்து வரிசையா பார்த்தாலே ரகுநாத் கட்டார் அன்மியூட்.
சீக்கிரம் முடிச்சுக்கலாம், ஆல்ரெடி 9 ஆச்சு. ரகுநாத் அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? ரகுநாத், ரகுநாத் இல்ல போல இருக்கேன். லவ்லி சேர் பிரேம், இது சேம் சேர் பிரேமா யாருன்னு தெரியல, அவங்களே அன்மியூட் பண்ணி பாக்குறேன். இல்ல அப்பத வந்தாங்க, ஆனா பண்ண முடியல, உஷாவா மேம்ல பண்ண முடியல. ஓ, ரெண்டு பேருமே only hands raise, பட் அவங்களால அன்மியூட் பண்ண முடியாத கேஸ்ங்க. ஓகே, இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். ரகுநாத் கட்டார் அன்மியூட். நோ, லவ்லி சேர் பிரேம் அன்மியூட். ஓ, சேர் பிரேம் ஹஸ் சக்சீடட். சேர் பிரேம் சொல்லுங்க. ஹலோ சார், தேங்க் யூ சார். உங்களுடைய ஸ்பீச் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு மாதிரி மெய் மறந்து போயிட்டு அதுலயே திங்கிங்ல இருக்கோம். நம்ம நம்மளுடைய டைம் மிஷினுக்கு போயிட்டோம், நாங்க எங்களுடைய ஓல்ட் இதுக்கெல்லாம் போயிட்டோம். உண்மையாக பாத்தீங்கன்னா, நீங்க அந்த இன்னோசன்ஸ்ல வந்து எப்படி நாங்க சின்ன வயசுல வந்து ஹாப்பியா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஷிப்லயா இருக்கட்டும் எதுவுமே வந்து ரொம்ப இருந்தோம் அப்படிங்கிறப்போ, இப்போ ஒரு ஜாலியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிண்டலும் கேலியுமா இருந்தப்பெல்லாம் நல்லா இருந்துட்டு இருந்தோம். அது அவன் இது பண்ணிட்டானே அப்படின்னு நைட் வந்து என்னைக்கு சிந்திச்சுமோ அன்னைக்கு நாங்க காலியா இருக்கும் தெரியும். அதாவது அதை பத்தி சிந்திக்காத வரைக்கும் வந்து நல்லா இருந்திருக்கும். அது நம்ம வந்து நம்மள வந்து ஒரு தாழ் மனப்பான்மையோ, நம்ம இதை சொல்லிட்டானா நம்ம கிட்ட இது இல்லையா இல்லையா நம்ம கிட்ட அப்படிங்கிற சிந்தனை பண்ணதுல இருந்து குற்ற அதுல இருந்து தவறுகள் அதிகமானதா தெரியுது எங்களுக்கு. உங்களுடைய நல்ல பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப உண்மையாவே நல்லா இருக்கும். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாக்கணும்னு நானே நினைக்கிறேன். இப்ப வந்து எங்க வீட்டுல குழந்தைகளுக்கும் வந்து இத மிஸ்ஸஸ்க்கு எல்லாருக்கும் இதை வந்து காட்டணும் ஒரு உந்துதல் இருக்கு. சோ ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேடம், தேங்க்ஸ். இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் சொல்லுறேன், அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ரஜினி சார் அப்புறம் வந்துட்டு நிறைய நடிகர்களை வந்து நம்ம வந்து ரொம்ப பிடிக்குது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவங்க நடிப்பு மட்டும் இல்ல, எல்லாருமே நடிக்கிறாங்க, நிறைய பேரு சினி ஃபீல்ட்ல இருக்காங்க. ஆனா இவங்க நடிப்பு ஏன் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவங்களோட இன்னசென்ஸ் கலந்த நடிப்பு தான் நமக்கு பிடிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, எந்திரன் 1 வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு படத்துல வந்து அந்த சிட்டிய வந்து டிவியை தூக்கி போட சொல்லுவாங்க. டிவிய போடுன்னு சொல்றேன், அதை டிவியை தூக்கி போட்டுரும். அந்த இடத்துல ஒரு இன்னசென்ஸ் நமக்கு தெரிஞ்சது, அதனால நம்ம ரசிச்சோம். அப்போ நம்ம உள்ள இருக்கிறதா நம்ம ரசிக்க முடியும். சோ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா, அதே எந்திரன் 2 வந்து ஃபுல்லா இன்டெலிஜென்ஸ் தான். ஒரு சிட்டி வந்து பல சிட்டிகளை உருவாக்கும். அத வந்து அந்த படம் வந்து அவ்வளவு மொத இருந்த அளவு இருந்ததுன்னா, அது வந்து அதாவது பணத்துல மட்டும் நான் சொல்லல, அதோட நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா, எந்திரன் 1 வந்து கம்ப்ளீட் இன்னசென்ஸோட இன்டெலிஜென்ஸ் கலந்து இருந்தது. எந்திரன் 2 வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸ். சோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். சோ இன்னைக்கும் வந்து நம்ம ஒருத்தங்களை ரசிக்கிறோம்னா, எல்லாத்தையும் இன்னும் குழந்தைங்களை எல்லாருக்கும் பிடிக்கிற காரணம் அந்த இன்னசென்ஸ் மட்டும்தான். சோ ட்ரை டு பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சா நல்ல வாழ்க்கையை நம்ம வாழலாம். தேங்க்யூ மேடம். இது வந்து லைஃப்லயே மறக்க மாட்டோம். அந்த இன்டெலிஜென்ஸ் நோ சென்ஸ் கொடுத்தீங்களே, அது ரொம்ப ரொம்ப அதாவது அந்த வேர்டு வந்து பதிஞ்சிருச்சு. நீங்க அதாவது ஸ்லைடு போட்டது வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அதாவது கேட்கறத விட அது மனசுல கொஞ்சம் பதிஞ்சது. தேங்க்ஸ் லாட் மேடம், தேங்க்ஸ். தேங்க்யூ ரகுநாத். நெக்ஸ்ட் சேர் பிரேம் அன்மியூட் பண்றேன். டிரைவர் லக், குட், வாங்க சீக்கிரம் முடிங்க. ஹலோ மேடம். ஹலோ சார். தேங்க்யூ சார். ஒரு தடவை பேசிருந்தீங்க வை அப்படின்னு சொன்னப்போ, அந்த குழந்தை உங்க பொண்ணு அப்படிங்கிற ஒரு இது சொன்னீங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய ப்ராப்ளம் சால்வ் அங்கேயே முடிஞ்சிருது. கண்டிப்பா மேடம். சொல்லுங்க சார். அப்புறம் இந்த அதாவது ரொம்ப எமோஷனல் தான் அதிகமா இருக்கு மேடம். அதாவது இப்ப ஐயாவிட்ட பேசி ஐயாவிட்ட வீடியோ பார்த்துட்டு உங்களது உங்க வீடியோஸ் அப்புறம் நம்ம சுலட்சுமி மேடம் அவங்க சார் சரவணன் சார் அவங்களும் எல்லாம் ஒவ்வொரு தடவை நான் வீடியோஸ் எல்லாமே கேட்டுட்டு இருப்போம் மேடம்.
வந்து இப்போ அந்த மனசு வந்து முதல்ல இருந்த இந்த நம்ம ஐயா கிட்ட வந்து நான் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் வந்து பண்ண வாட்டி ஐயா நேரில் பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்துருக்கோம் ரெண்டு தடவை பார்த்துருக்கேன். அப்புறம் மாதிரி கொரோனா பிரச்சனால போக முடியல, நான் சேலத்துல தான் இருக்கு, அதனால எனக்கு போறது வாய்ப்பு கிடைக்குது. வந்து என்ன சொல்ல வந்தேன்னா அந்த மனசு கொஞ்சம் ஃப்ரீயானது மாதிரி இருந்துச்சு எனக்குள்ளார. நான் நம்ம வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு சில விஷயம் எனக்குள்ள இருந்துச்சு, அதை நான் அப்புறமேட்டு வெளியில எடுத்து செய்யணும், அதை நல்லதா கெட்டதோ அதை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். பட் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மேடம், நல்லா புரிஞ்சு நல்லா புரிஞ்ச இது கிடைச்சது. அதே போல என் பர்சனலாக நல்லா இதாக இருந்துச்சு மேடம். என்னோட குவஸ்டினை கேட்க வந்தது உங்ககிட்ட இதை சொல்லணும்னு சொல்ல வந்தேன். மனசுல வந்து எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டதுன்னு கிடையாது. எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதாவது குழந்தை வந்து என்னோட ஃப்ரெண்ட பாருங்கப்பான்னு சொல்லும் போது அந்த அப்பா வந்து இந்த வளர்த்தியா இருக்கிறாள் அவளா இல்ல சுருள் முடி இருக்கிறாள் அந்த பொண்ணா, நம்ம தான் வந்துட்டு இந்த இன்டெலிஜென்ஸ் தான் பேதம் பார்ப்போம். ஆனா வந்து இன்னசென்ட் வந்து என்னன்னா எதுவுமே கிடையாது. அதே மனசுக்கு வந்து உண்மையில வந்துட்டு இது உயர்ந்தது, இது உயர்ந்த எண்ணம், இது தாழ்ந்த எண்ணம், இது நல்ல எண்ணம், இது கெட்ட எண்ணம் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. அது வந்து என்னனாலும் வரும், அது போட்ல வரும், வரும் தான் சொல்லணுமே தவிர வருதேன்னு சொல்றமா வந்துட்டு நம்மளை விட்டு போகுது. ஒரு எண்ணம் வந்துட்டு போகுது அவ்வளவுதான், அங்க வரல அது போகுது. ஸோ மேக்சிமம் டைம்ஸ் வந்து நம்ம உள் நோக்கி நம்ம பாக்குறது தப்பு கிடையாது, ஆனா நம்ம வந்து வெளிப்புற வேலைகள்ல நம்மளோட இன்டெலிஜென்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஜெயிக்கலாம் வாழ்க்கையில. இப்போ என்னதான் இன்டெலிஜென்டா நம்ம யோசிச்சு 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 பல விஷயங்களை அப்படியே திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்கிங்காவே தான் இருக்கு. பட் அந்த ஒரு இடத்த அடையும் அடையறது வந்து ஒரு விஷயத்த எடுத்து இப்படி பண்ணா அப்படி பண்ணா அங்க வரும் இங்க வரும் இதை செய்யும் அதை செய்யும், ஆனா தப்பாயி போயிடுச்சுன்னா என்ன பண்றது போயிருச்சு. அதாவது ஒரு எவ்வளவோ பிளான் பண்ணி பண்றோம், அது தப்பா ஆயிடுச்சுன்னா அது அனுபவம், விழுந்துட்டீங்க ஒரு நாள் விழுந்து எந்திரிச்சிட்டீங்க, ரெண்டாவது நாளும் உள்றீங்க, மூணாவது நாளும் உள்றீங்கன்னா நாலாவது நாள் உங்க மனசு உங்களுக்கு சொல்லும் அந்த இடத்துல பள்ளம் இருக்கு பாத்துப்போ அப்படிங்கணும். சோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்பீட குறைச்சி அந்த பள்ளத்துல பாத்து ஏறி இறங்கி நீங்க போவீங்க. சோ அந்த மாதிரி உங்களை வந்து நீங்க அனுபவம் இருக்கா ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு பிளான் பண்ணி பண்ணாலும் அது கிடைக்கலங்கிறத அது அனுபவமான்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அதுல இருந்து என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதை சரி செய்ய முடிகிற விஷயமா இருந்தால் மட்டுமே புறத்துல மட்டும்தான், அகத்துல நம்ம தோல்வி விட்டாதான் நம்ம வெற்றி பெறுவோங்கிறது உண்மை. உள்ள வந்து தோல்வி மட்டுமே கரெக்ட், அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்க 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 சரணாகதிங்கிற ஒரு விஷயமே என்னன்னா நிராயுதமா என்னால முடியலப்பா உன் கூட அப்படிங்கிற மாதிரி என்னால ஒண்ணுமே அங்க செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சாலே தான் உள்ள வந்து இது. வெளியில ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ண முடியும், நான் ஒரு தப்பு நாள் இந்த தப்பு நாள் தான் அது சரியாகலன்னா நீங்க சரி செய்ய போகலாம். ஓகே மேடம், அதான் அப்புறம் மறுபடியும் அதே மறுபடியும் முட்டாள்தனமா அதே தப்பு செய்யக்கூடாது அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் அது முட்டாள்தனா இல்ல நினைக்க வேண்டாம், அது ஒரு அனுபவம் அவ்வளவுதான். எல்லாருடைய சார்பாக நான் சங்கரி மேடமுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். அதாவது இந்த செஷன் வந்து நான் வந்து போன தடவை பேசும்போது இந்த இன்னசென்ட்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் வந்து ஐயாவோட வீடியோல எல்லாத்துலயும் பார்த்தேன். சோ இதை வச்சு நான் மிஸ் பண்ண விஷயத்துல இருந்த அந்த அனுபவத்துல இப்ப கேட்டார்ல என்னமோ எது, அதை வந்து நான் அனுபவமா தான் எடுத்தேன். அப்போ வந்து இந்த இன்னசென்ட்ங்கிற வார்த்தையே நான் அதுல வந்து கொண்டு வரல.
சோ எல்லா இடத்துலயும் ஐயா வந்து அதுதான் உயர்ந்த நிலைன்னு சொல்லும் போது ஏன் அதை ஒரு டாபிக்கா எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நான் இன்னைக்கு பண்ணுனேன். சோ இது வந்து குழந்தைங்களுக்கும் சரி மத்தவங்களுக்கும் ஒரு கேட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டோரி நரேட் பண்ற மாதிரி நான் இதை பண்ணுனேன். ஹோப்ஃபுல்லி இது வந்து எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாருக்கும் என்னன்னா போன தடவை நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்க, இந்த தடவை வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் ரொம்ப இல்ல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சரி இதை வந்து நான் வந்து முழுமையா நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷ மனநிலையில ஒரு இன்னசென்ஸாவும் இன்டெலிஜென்ஸாவும் இந்த இடத்துல இருந்து நான் விடைபெறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. எல்லாரும் கதை கேட்டிருக்கோம், நல்லா சவுண்டா தூங்குவோம். I will stop the recording now.